Because we are kings and our words matter. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்தில் பூமி நீலை மாறினாலும் மலைகள் நீலை சாய்ந்து போனாலும் தேவன் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். ஒரு நதி உண்டு அதன் நீர் கால்கள் ஒரு நதி உண்டு அதன் நீர் கால்கள் சகாயம் பண்ணுவார். அதின் நடுவில் அது அசையாது அதிகாலையில் அவர் சகாயம் பண்ணுவார். தேவன் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம் கத்த நம்மோடு இருக்கிறா. சேனைகளை கத்த நம்மோடு இருக்கிறா. யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமியிலே நடப்பிக்கிற தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். பூமியின் காடை முனை மாட்டும் காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள். நானே
என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் கள்ளாடவிட்டாரே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாலே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாத ஒட்டாரே, காத்தவர் காப்பாரே கருணையாரே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே, காத்தவர் காப்பாரே கருணையாரே, காத்தவர் காப்பாரே அன்பினாலே. பாவ சாபத்தில் என்னை நீர் ரத்தம் சிந்தி ரட்சித்தீர் நீரே, பாவ சாபத்தில் சிக்கின என்னை நீர் ரத்தம் சிந்தி ரட்சித்தீர் நீரே, தேவாட்டு கொட்டினீரே என் பாவ போக்கினீரே, தேவாட்டு கொட்டினீரே என் பாவ போக்கினீரே, என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உருவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் கள்ளாட மாட்டாரே, காக்கவர் காப்பாரே கருணையாரே, காக்கவர் காப்பாரே அன்பினாரே, காக்கவர் காப்பாரே கருணையாரே, காக்கவர் காப்பாரே அன்பினாரே. வழி தெரியாமல் அலைந்து திரிந்தேன், வழிகாட்டி என்னை மீட்டு காத்தீரே, வழி தெரியாமல் அறிந்து திரிந்தே வழிகாட்டி என்னை மீட்டு காத்தீரே, நீ வல்லமீட்பரே என் வல்லமீட்பரே, நீ வல்லமீட்பரே என் வல்லமீட்பரே, என்னை வழி நடத்தும் மேய்ப்பர் நீரே, வழி நடத்தும் மேய்ப்பர் நீரே, என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாட மாட்டாரே, காத்தவர் காப்பாரே கருணையாரே, காத்தவர் காப்பாரே அன்பினாரே, காத்தவர் காப்பாரே கருணையாரே, காத்தவர் காப்பாரே அன்பினாரே. சுகமில்லாமல் துன்பப்பட்டே வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே, சுகமில்லாமல் துன்பப்பட்டே வார்த்தையை அனுப்பி என்னை வாழ வைத்தீரே, நீ நோய் சொல்கிறே என் வலையிலேற்றே, என் நோய் சொல்கிறே என் வலையிலேற்றே, பரிகாரி கத்தீரே, பரிகாரி கத்தீரே, என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கை
கைவிடுவதில்லை. என்னை காப்பவர் தள்ளாடவிட்டாரே, காத்தவர் காப்பாரே கருணையாரே, காத்தவர் காப்பாரே அன்பினாரே, காத்தவர் காப்பாரே கருணையாரே, காத்தவர் காப்பாரே அன்பினாரே. தரித்திரனாய் இருந்த என்னை பெரும் சீமானாய் மாற்றி மகிழ்ந்தீரே. தரித்திரனாய் இருந்த என்னை பெரும் சீமானாய் மாற்றி மகிழ்ந்தீரே. துதிகள் பாடுவேன் தினமாக மகிழ்வேன், உன் துதிகள் பாடுவேன் தினமாக மகிழ்வேன். ஐஸ்வர்ய சம்பந்தம் நீரே, ஐஸ்வர்ய சமரம் நீரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் ஒருங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாடவிட்டாரே, காத்தவர் காப்பாரே கருணையாரே, காத்தவர் காப்பாரே அன்பினாரே, காத்தவர் காப்பாரே கருணையாரே, காத்தவர் காப்பாரே அன்பினாரே. என்னை காப்பவர் மிகவும் நல்லவரே, என்னை காப்பவர் சர்வ வல்லவரே, என்னை காப்பவர் உறங்குவதில்லையே, என்னை காப்பவர் கைவிடுவதில்லையே, என்னை காப்பவர் தள்ளாடவிட்டாரே, காத்தவர் காப்பாரே கருணையாரே, காத்தவர் காப்பாரே அன்பினாரே, காத்தவர் காப்பாரே கருணையாரே, காத்தவர் காப்பாரே அன்பினாரே. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரி, மீட்க வல்லவர் மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. காட்டும் வழிகள் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரி, மீட்க வல்லவர் மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றே. காட்டும் வழிகளில் அற்புதமானவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரி, மீட்க வல்லவர் மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும். காட்டும் வழிகள் அற்புதமானவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரி, மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றே.
நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். மெய்யாகவே அவர் போதும். அவர் செய்த காரியங்கள் போதும். கல்வாரி சிலுவையில் அவர் ஜீவனை விட்டது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ரத்தம் சிந்தினது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருடைய காயங்கள் நம்மை குணமாக்க போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரே, அது நம்மை ஐஸ்வர்யவானாக்க போதுமானதாக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க அவர் நம்முடைய பாவத்தை சுமந்தார், அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி உள்ளங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவேமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. மெய்யாகவே எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறீர்கள். நீர் எங்களுக்காக செய்த யாவும் எங்களுக்கு போதுமானதுக்கு அதிகமானதாக இருக்கிறது. எங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எல்லாவற்றையும் செய்து விட்டீர்கள். அதற்கு மேலாக செய்து வைத்திருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள, அறிந்து கொள்ள மனக்கண்கள் பிரகாசம் அடையிட்டு, மன இருள் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கி போகட்டும். மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். இயேசு அவர்களுக்காக செய்து முடித்திருக்கிற இந்த அற்புதமான காரியங்களை, எந்த கண்ணும் கன்றாத, காதும் கேட்டுறாத, எந்த இருதயத்துக்கும் தோன்றாத காரியங்களை இன்றைக்கு ஆவியானவரின் உதவியை கொண்டு புரிந்து கொள்ளத்தக்கதாக நீ கிருபை செய்வீராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் எழுதியிருக்கிறது. அப்பேற்பட்ட விடுதலையில் ஒவ்வொரு விடுதலைக்குள்ளாக ஒவ்வொருவரும் பிரவேசிக்கட்டும். நமக்கு எல்லா கனமையுமே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். காணிக்கிறாலே கத்திராதிக்கிற நேரம் உலகங்களை வந்து இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோட கூட தாராளம் பங்கெடுத்துக்கொண்ட நீங்களும் காணிக்கலை செலுத்த விரும்பினால் இப்பொழுது வெப் கிவிங் மூலம் செலுத்தலாம், அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் அல்லது எம்ஓடிடி அனுப்பலாம். சவாய் திட்ட பள்ளியில் கை கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது ஸ்டேஜில் அல்லது போர்ட்டிக்கோ அல்லது பெரிய காணிக்கப்பட்டியில் செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசமாக காணிகளோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கிட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் என் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டோனோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல் வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே என் தேவனை கனப்படுத்துகிறேன். நாம் என் கரங்களை கிளம்புதையாக பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்ததை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடியாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்புகளும் வெளியே இருப்புகளும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்திகளுடைய புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷர் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரை விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சீடி சால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதர்கள் பேசின 8 செய்திகளின் MP3 சிடியும் வெற்றியும் வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கொடுப்பால் பெற்றுச் செல்லலாம். அதை வாங்காதவர்கள் ஒரு சில விரல கரங்களை உயர்த்துங்கள், உங்களுக்கு புரோஷரை கொடுப்பார்கள். 2வது தமிழானை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் 2வது தமிழானை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரிலுள்ள சேரில் நம்மளுடைய கேட்டுக்கொள்கிறோம். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு மாடசாமி அவர்களின் குமாரர் சரவணன் அவர்களுக்கும், சென்னை ட்ரம்பட் கிறிஸ்டியன் சர்ச் சபையைச் சேர்ந்த திருமதி திரு வேலாயுதம் அவர்களின் குமாரத்தி மீனாவுக்கும் திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது.
இவரவரும் பரிசுத்தவாதத்தில் நினைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காரணங்கள் எவருக்காலும் தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் மூன்றாவது ஓலை அறிவிப்பு மற்றும் ஒரு திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திருமதி திரு ஜெய்சிங் அவர்களின் குமாரர் சாலமோன் ஜீவாவுக்கும், நமது சபையை சேர்ந்த திருமதி திரு மாடசாமி அவர்களின் குமாரத்தி கிறிஸ்டிவுக்கும் திருமணம் நடத்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவரவரும் பரிசுத்தவாதத்தில் நினைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காரணங்கள் எவருக்காலும் தெரியுமானால் அதை உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் மூன்றாவது ஓலை அறிவிப்பு. யோசுவாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 8 ஆரம்பிப்போம். அங்கே தான் போன வாரம் கடைசியாக விட்டோம். அங்கிருந்து ஆரம்பிப்போம். யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கும்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்து வருகிறோம். தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு நமக்குள்ளே எப்படி வந்திருக்கிறது, எப்படி வருகிறது, அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ராஜ்யம். இது ஆவிக்குரிய விதத்தில் உள்ளே கிரியை செய்கிற ராஜ்யம். இது எப்படி வருகிறது? உள்ளே இயேசு நம்முடைய ஆண்டவராக இரட்சகராக நமக்குள்ளாக இருந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். இதைத்தான் தேவனுடைய ராஜ்யம் என்றோம். அப்படி ஆளும்போது அந்த வாழ்க்கையின் முக்கிய அறிகுறி என்ன? தேவனுடைய சித்தமும் நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுகிறது. ராஜ்யம் வருவதாக, நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. யார் ஆள்றாங்களோ அவங்க சித்தம் தானே அந்த நாட்டில் நடக்குது இல்லையா? அவங்க விரும்புகிறத தான் செய்கிறாங்க, அவங்க திட்டம் போட்டு செய்கிறாங்க. அது மாதிரி தான் இதுவும் தேவனுடைய ராஜ்யம். அப்போ இந்த சித்தம் நிறைவேற வேணும் என்றால் நான் உங்களுக்கு காண்பித்தேன், தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று வேதவசனம் சொல்லுது. அப்போ சித்தம் நிறைவேறணும்னா அந்த பரிபூர்ண சித்தம், தேவனுடைய அந்த நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்று அழைக்கப்படுகிற அந்த அற்புதமான அவருடைய திட்டங்களும் நோக்கங்களும் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும். அதாவது மனம் புதிதாகி ஆள் மாற்றப்பட வேணும், இல்லைன்னா அந்த சித்தம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற முடியாது. ஆகவே தான் அந்த மனம் புதிதாகிறத பற்றி சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தேன். சொல்ல ஆரம்பித்து நிறைய காரியங்களை இதில் சொல்லி வருகிறேன். போன வாரத்தில் பார்த்தோம் எப்படி மனதை புதிதாக்குறதுன்னு. நம்முடைய அந்த எண்ணங்கள், பிறகு கற்பனைகள், பிறகு பலத்த அரண்கள், இந்த மூணு வார்த்தையும் பார்த்தோம் இல்லையா? எப்படி எண்ணங்களாக வருது காரியங்கள் உள்ள, எண்ணங்கள் வடிவில் வந்து பிறகு கற்பனையாக மாறுகிறது, அதுக்கப்புறம் பலத்த அரணாய் மாறுகிறது. எல்லா கெட்ட காரியங்களும் இப்படி தான் வருது. வந்து ஒரு மனுஷனை பிடிக்குது, தரித்திரம் கூட எப்படி ஒரு மனுஷனை வந்து பிடிக்குது? இது இந்த எண்ணங்களை இவங்க பிடிக்கிறாங்க, இவங்க ஏற்றுக்கிறாங்க, அப்புறம் அது வந்து அதுவே இமேஜினேஷனாக மாறுது. தங்களை அப்படி தான் பார்க்குறாங்க, தரித்திரரை தான் பார்க்குறாங்க, குறைவில் தான் பார்க்குறாங்க, ஒரு வெற்றிகரமாக பார்க்க முடியல அவங்களால். ஏன்னா இந்த எண்ணத்தை எடுத்துக்கிட்டதுனால கற்பனைகள் எப்பவுமே அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். நம்ம எந்த எண்ணத்தை எடுத்துக்கிட்டோமோ அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். நான் உங்களுக்கு காண்பித்தேன், எண்ணங்களை எடுத்துக்கொள்கிறோம் என்று இயேசு சொன்னார். டேக் நோ தாட் சேயிங், அதாவது எண்ணங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். எந்த எண்ணங்களை எடுத்துக்கொள்ளாதீங்க? எண்ணத்தை புசிப்போம், குடிப்போம், உடுத்துவோம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளாதீங்கன்னார். டேக் நோ தாட் சேயிங்னு வருது ஆங்கிலத்தில், ரொம்ப அருமையாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க அது. டேக் நோ தாட் சேயிங் அப்படின்னா நம்ம வந்து வி ஆர் டேக்கிங் தாட்ஸ், நம்ம எண்ணங்களை எடுத்துக்கொள்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? சொல்லி தான். பை சேயிங் ஒன்லி வி டேக் தாட்ஸ், சொல்லி தான் எடுத்துக்கொள்கிறோம். இதெல்லாம் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த எண்ணம் வருது, எனக்கு எப்போ வந்துக்கிட்டே இருக்கு, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், வாயை திறந்து அந்த எண்ணத்தை பேசாமல் இருந்தீங்கன்னா அந்த எண்ணம் போயே போயிடும், இருக்கிற எண்ணம் கூட போயிடும், உள்ளே வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நிறுத்திடலாம் எண்ணம் வர்றத. தப்பான எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க, தப்பான காரியங்கள் என் மனசில் வந்துக்கிட்டே இருக்குன்றவங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை பேசலைன்னா இது கற்பனை ஸ்டேஜுக்கு போகாது. பேசுனா அந்த வார்த்தையை வச்சு தான் கற்பனை உண்டாகுது, அந்த எண்ணங்களை வச்சு தான் கற்பனை உண்டாகுது. அப்புறம் அதுதான் பலத்தாரணம் வந்து நம்மளை பிடிச்சிக்குது. அப்படியே அந்த பழக்க வழக்கம் போக மாட்டேங்குது, அது அப்படியே ஒரு கெட்ட பழக்கமாக வழக்கமாக பிடிச்சிக்குது. இதே மாதிரி தான் நல்ல காரியங்களும் உருவாகிறது என்பதை காண்பித்தேன் போன வாரம், எப்படி மனம் புதிதாகிறதுன்றதில். இதே மாதிரி தான் நல்ல காரியங்கள் உருவாகுது. எப்படி நல்ல காரியம் உருவாகுது? எண்ணங்களை எடுத்துக்கொள்ள வேணும், ஆரோக்கியமான எண்ணங்களை, ஆரோக்கியமான உபதேசங்களை, ஆரோக்கியமான காரியங்களை எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள். எடுத்துக்கொண்டு
அது நம்முடைய கற்பனையாக மாறும். அப்படி நம்ம காண வேணும். அந்த எண்ணங்களின் வாயிலாக நம்மை காண வேண்டும். அந்த எண்ணங்களை நாம் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அந்த எண்ணத்தின்படி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அந்த எண்ணத்தின்படி நம்முடைய கற்பனைகள் அமைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது வந்து நம்மளை ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். அந்த வெற்றியின் உணர்வு, வெற்றியின் எண்ணங்கள், வெற்றியின் யோசனைகள், வெற்றியின் காட்சிகள் நமக்குள்ளே அப்படியே பதிந்து விடும். அப்போ வாழ்க்கையும் வெற்றிகரமாக மாறும். இப்படி தான் அது மாறுதுங்கிறத காமிச்சேன். அதை காமிச்சிட்டு இருக்கும்போது தான் கடைசியாக இந்த வசனத்துக்கு வந்தோம். யோசுவா 1:8 வந்தோம். இதில் சில காரியங்களை சொன்னேன், நான் 2-3 காரியம் சொன்னேன். அதில் முக்கியமாக என்ன, ஒன்று வந்து இந்த புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், வேத புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இருக்குது. வாயை விட்டு பிரியாது இருப்பதுனா எப்போ பார்த்தாலும் இதை மனப்பாடம் பண்ணிட்டு வாயில் சொல்லிகிட்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் இல்லை. சிலர் நினைக்கிறாங்க இதை மனப்பாடம் பண்ணிட்டு அப்படியே வாயில் சொல்லிட்டே இருந்தால் இந்த சொன்னது செஞ்சிடறோன்னு. புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகனா, எப்போல்லாம் நம்ம வாயை திறந்து பேசுகிறோமோ அப்போவெல்லாம் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அதன்படி பேச வேணும் என்பதுதான் அந்த கருத்து. எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள் நம்ம நினைக்கிறதுக்கு. எதுக்கும் சும்மா வாயை திறந்து வசனத்தை சொல்லிட்டா போதாது. எப்போவெல்லாம் பேசுகிறோமோ, சரி நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வசனத்தை சொல்கிறோம், அப்புறம் பேசுகிறது தாறுமாறாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. வசனத்தை கடகடன் மனப்பாடமாக சொல்கிறோம், அப்புறம் நம்ம மற்ற காரியங்களை பற்றி பேசினுடைய பொருளாதார பிரச்சனைகள், சவால்கள், வாழ்க்கையில் சந்திக்கிற போராட்டங்களை பற்றி பேசும்போது நம்முடைய வார்த்தையே விபரீதமாக இருக்குது. அதை நம்ம பெருசாக இல்லை இல்லை, நான் இன்றைக்கி 2 சங்கீதம் சொல்லிட்டேன் நான் இன்றைக்கி இவ்வளோ வசனம் நான் மனப்பாடமாக சொன்னேன், எனக்கு இவ்வளோ வசனம் மனப்பாடமாக தெரியும், இதை ஒரு பெருசாக நினச்சிக்கிறோம். நல்லது, மனப்பாடமாக தெரிகிறது நல்லது, ஏன்னா சொல்கிறதுக்கு உதவும். அது அதன்படி பேசுகிறதுக்கு ஏன் வேதத்தை படிக்கணும், நல்லா ஆராயணும், நல்ல தரவை படிக்கணும். ஏன்னா இதன்படி பேசுகிறோமான்றது எப்படி தெரியும் நமக்கு, இதை நல்லா தெரிஞ்சால் தானே தெரியும். இதன்படி பேசுகிறோங்கிறது இதை நல்லா படித்தா தான் தெரியும். அது இது நல்லா தெரிகிறது அவசியம்தான், அதை வேணான்னு சொல்லல, மனப்பாடம் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாகனா, எப்போல்லாம் வாயை திறந்து எதை பற்றி பேசினாலும், உங்கள் தொழிலை பற்றி பேசுகிறீங்களா, உங்கள் வீட்டை பற்றி பேசுகிறீங்களா, குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறீங்களா, பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறீங்களா, எதை பற்றி பேசினாலும் சரி, ஆவிக்குரிய காரியங்கள், உலகத்துக்குரிய காரியங்கள் எதை பற்றி பேசினாலும் சரி, இந்த புஸ்தகத்தின்படி இருக்கிறதா, தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கிறதா, தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதனோட அலைனாக இருக்குது, அது அதன்படி இருக்கிறதான்னு பார்க்கணும். அதைத்தான் இப்படி சொல்லியிருக்குது, நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக நான் எப்போ பார்த்தாலும் இதில் சொல்லிட்டு இருந்தால் போதுன்னு அர்த்தம் இல்லை. எப்போல்லாம் பேசுகிறோமோ அப்போல்லாம் வசனத்தின்படி பேசுகிறோமா என்கிறது தான் முக்கியம். ரெண்டாவது ஒன்று காமிச்சேன், அது என்னென்னா தியானமாக இருப்பாயாகன்னு இருக்குது. தியானம்ங்கிறது வந்து அதுதான் அந்த இமேஜினேஷன், காட்சியாக காண்கிறது. தியானமாக இருப்பாயாக, இரவும் பகலும் தியானமாக இருப்பாயாக அப்படின்னு எழுதியிருக்குது. அப்போ தியானமாக இருக்கிறதுனா காட்சியை காண்கிறது. இதை குறித்த தியானம் எப்போதும் நமக்கு இருக்க வேணும். எப்போதும் நம்மை எப்படி பார்க்க வேணும், இந்த வசனத்தின் வாயிலாக பார்க்க வேண்டும். வாயில் எப்போவுமே வசனத்தின்படி பேசினா நம்முடைய தியானமும் கண்டிப்பாக அந்த வசனத்தின்படி தான் இருக்கும். எதை பேசுகிறோமோ அதுதான் எடுத்துக்கிறோம், அதன்படி தான் தியானம் அமையும். எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்யும்படின்னு இருக்குது. செய்யும்படின்னு சொன்னால் என்றைக்கு அந்த எண்ணத்தை எடுத்துக்கிறீங்களோ, வசனத்தின்படி பேசுகிறீங்களோ, பேசும்போதெல்லாம் எடுத்துக்கிறீங்களே எண்ணத்தை, நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொள்கிறீங்க. காசை பற்றி பேசும்போது எப்படி பேசுகிறீங்க, வசனத்தின்படி பேசுகிறீங்க. என் தேவைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தேவன், சுகத்தை பற்றி பேசும்போது எப்படி பேசுறீங்க, வசனத்தின்படி பேசுகிறீங்க. அவர் தளம்புகளால் நான் குணமான், அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர். எதை பற்றி பேசினாலும் வசனத்தின்படி பேசுகிறீங்க. வசனத்தின்படி பேசும்போது அந்த எண்ணத்தை தான் எடுத்துக்கொள்ளுகிறீங்க. அந்த எண்ணத்தை எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய உங்களை நீங்கள் எப்படி காண ஆரம்பிக்கிறீங்க, அந்த வசனத்தின்படி தான் காண ஆரம்பிக்கிறீங்க. அந்த வசனத்தின்படி காண ஆரம்பித்தவுடனே செயலில் வந்துடுது, அது செயல்பாட்டில் வந்துடுது, அதன்படி செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்காக அப்படி செய்ய சொல்லியிருக்குது, வசனத்தின்படி பேசு, இதையே தியானி, காணு, நீ ஒன்று இந்த இதன் வடிவில் காணு, பிறகு அப்படியே செயலில் வந்துடும்ன்றார். செயலில் வந்துவிடும். இரவும் பகலும் தியானின்னு சொல்லியிருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காண்பித்தேன். இரவும் பகலும் தியானம்னா எல்லாம் சொல்கிறாங்க, நான் வேலைக்கு போக வேணாமா, எப்படி தியானிக்கிறது, வீட்டுக்கு வர வேணாமா, சமைக்க வேணாமா, தூங்க வேணாமா, இரவும் பகலும் தியானம்னா இதே உட்காந்துட்டு இருக்க முடியுமா, நான் தியானிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. நான் காமிச்சேன் உங்களுக்கு, இரவும் பகலும் தியானம்னா அப்படி இல்லை அர்த்தம்.
இரவும் பகலும் இதில் தியானமாய் இருப்பாயாகனா, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறணும். இது வந்து சும்மா கோயிலுக்கு போகிற நேரம் பாட்டு பாடுறதில்ல, ஏதோ ஒரு நேரம் அல்ல இல்லையா ஆமேன்னு சொல்கிறதில்ல, இது வந்து நம்முடைய வாழ்க்கையாகவே மாறணும். இரவும் பகலும்னா நாம் இப்படி தான் இருக்கிறோம், அதுதான் அது லைஃப் ஸ்டைலாக மாறணும். இது வந்து ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவங்கிறது ஒரு வாழ்க்கை பாருங்கள். எங்கேயோ போய் யார்ட்டையோ ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறது இல்லை, எங்கேயோ போய் யார்ட்டையோ ஒரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு வந்துடுறது இல்லை, அது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. இரவும் பகலும் அப்படி தான் இருக்கிறோம் நம்ம, நைட் அண்ட் டே இப்படி ஆயிடுறோம். இட் பிகம்ஸ் அவர் லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை முறையாகாது மாறு. கிறிஸ்தவங்கிறது ஒரு வாழ்க்கை பாருங்கள். சும்மா போய் ஏதோ யார்ட்டையோ போய் சின்ன தீர்க்கதரிசனம் கேட்டு வந்துட்டேன், இங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன், அங்கே போயிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டேன், இதோ ஒரு நாள் உபாசம் இருந்துட்டேன், நான் காமிச்சேன் இல்லையா. நிறைய பேர் ஒன் ஹவர் டிவோஷன் ஆளுங்க, நான் ஒரு மணி நேரம் காலையில் தியானம் பண்ணிட்டேன், ஒரு மணி நேரம் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டேன். நல்லது, ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணது, அந்த ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணது என்னத்துக்கு, மீதி 23 மணி நேரமும் அந்த ஒரு மணி நேரம் பண்ண வேத வாசிப்பும் ஜெபமும் நம்மளை பாதிக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு மணி நேரத்தை பண்ணுறோம். அந்த ஒரு மணி நேரம் பண்ணுறது தப்பு இல்லாத அவசியம், ஆனால் அந்த மீதி 23 மணி நேரத்தையும் அது வந்து என்ன பண்ணணும், தாக்கத்தை ஏற்படுத்த வேணும். ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை வாசிட்டு 23 நேரமும் எல்லா குப்பையும் நம்ம வாயிலிருந்து வருதுன்னா ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணோடனே அதுக்கு இப்போ கடவுள் என்னமோ அட்டெண்டன்ஸ் போட்டுற மாதிரி நினைக்கிறாங்க சிலர், வா பரலோகத்திலேருந்து ஆ பண்ணிட்டான் இன்றைக்கி அப்படின்னு. 24 மணி நேரமும் அதுதான் இது, இரவும் பகலும்ன்றது வந்து 24 மணி நேரமும் நம்ம எப்படி இருக்கிறோம். ஒரு மணி நேரம் தியானம் வந்து அதுக்குரிய இதை செட் பண்ணுது, அவ்வளோதான். அந்த ட்ரெண்டை செட் பண்ணி கொடுக்குது நம்ம காலையில் வசனத்தை தியானம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது நமக்கு 23 இருக்க 23 மணி நேரம் எப்படி இருக்க போகிறோன்றதை செட் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், போன வாரம் அதை சொல்லலை, இப்போ சொல்கிறேன் நான் இந்த வசனத்தை குறித்த ரொம்ப முக்கியமான காரியம். இப்படி செய்தால், அதாவது புஸ்தகம் வாயை விட்டு பிரியாமல் இருந்தால், அதெல்லாம் நான் என் அர்த்தத்தை எடுத்துக்கணும் இல்லை, அப்படி அதுதான் அர்த்தம். அதை வாயை விட்டு பிரியாமல் இருக்கணும், தியானிக்கணும், பிறகு அதன்படி செய்யணும், இரவும் பகலும் அப்படி செய்யணும், அது வாழ்க்கை முறையாக மாறணும். இப்படி செய்தால் இந்த நாலு காரியம் இல்லையா, இதை செய்தால் என்ன ஆகுன்றிருக்கிறாரு, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். இங்கிலீஷில் ரொம்ப அருமையாக வருது, யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ், ப்ராஸ்பெரிட்டி உண்டாகுன்றது. ப்ராஸ்பெரிட்டினா வெறும் காசு பணம் இல்லைங்க, அது அதில் இருக்குது, அதுக்கு மேலானது, அது எல்லா விதத்திலும் வாழ்க்கையில் ப்ராஸ்பெரிட்டி, எல்லா விதத்திலும் ஒரு செழிப்பு, மனதில் ஒரு செழிப்பு, குடும்பத்தில் ஒரு செழிப்பு, சமாதானத்தில் ஒரு செழிப்பு இல்லையா, ஆரோக்கியத்தில் ஒரு செழிப்பு, பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு. ப்ராஸ்பெரிட்டிங்கிறது ரொம்ப ஜென்ரல் வேர்டு, வெல்பீயிங் இன் எவ்ரி ஏரியா ஆஃப் லைஃப், அதுதான் சொல்லியிருக்குது. அப்போ யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ், அடுத்தது யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ். அப்போ நான் சொல்கிறேன், இந்த வசனம் வந்து நிறைய கவனிங்க, இது ரொம்ப இதுதான் ரொம்ப எல்லாத்தோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான பண்ணி. இந்த வசனம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களை ப்ராஸ்பரஸ் ஆக்குறதுக்காகவும் உங்களை சக்ஸஸ்ஃபுல் ஆக்குறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை வேறு எப்படி அதை வாசித்தீங்கன்னா அது உங்கள் மிஸ்டேக். அது இங்கே சொல்லியிருக்குது, அதுக்கு ஆதாரமே இதுதான். இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியலைன்னா, இதை தியானித்து கொண்டே இருந்தால், அதை இரவும் பகலும் தியானித்தா, அதன்படி செஞ்சால் என்ன ஆகுன்றிருக்குது, வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமான நடந்து கொள்வானா, யூ வில் ஹாவ் குட் சக்ஸஸ்ன்னு வருது இங்கிலீஷில். அப்போ சக்ஸஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி வரும். நான் சொல்கிறேன், நிறைய பேர் இதை அப்படி எடுத்துக்கொள்வது இல்லை. வேத புஸ்தகத்தை இன்றைக்கி காலையில் ஞாயிற்றுக்கிழமை நிறைய இடங்களில் பிரசங்கம் நடக்குது, சக்ஸஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி பிரசங்கம் கிடையாது. அது தோல்விக்கான பிரசங்கம், அழிவுக்கான பிரசங்கம், வீழ்ச்சிக்கான ஒரு பிரசங்கம். கர்த்தர் உன்னை போட்டு, கர்த்தர் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துருக்கிறார், கஷ்டம் தான் உனக்கு வியாதியை கொடுத்துருக்கிறார், கர்த்தர் உன்னை புடம் விட்டுருக்கிறாரு, கத்தர் உன்னை பொண்ணை போல விளங்கும்படியாக உனக்குன்னு பிரச்சனையை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறார் பரலோகத்திலிருந்து. உன்னை அதிகமாக நேசிக்கிறபடினால ஒரு டோக்கன் மாதிரி, லவ் டோக்கன் மாதிரி ஒரு காதலன் காதலிக்கு கொடுப்பான் பாருங்கள் பரிசு, அந்த மாதிரி கத்தர் உனக்கு இந்த வியாதியை அனுப்பிச்சிருக்கிறார் பரலோகத்தில். இப்படியெல்லாம் பிரசங்கம் நடந்துகிட்ருக்குது. உன் பிஸ்னஸ் ஒழிஞ்சது, அதில் நீ தோல்வி அடைஞ்சது, கத்தருடைய சித்தம் ஏன்னா நீ பரலோகம் போகணாமா, உனக்கு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம், ஏன்னா நீ பரலோகம் போகணுமே. ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் பாருங்கள், ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, ஐயா உங்கள் போகிற 4 வருஷமாக கேட்டு தான் உருப்பிட்டேன் நான், அதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு என்ன சொல் உள்ளங்கை மறந்து போயிடுது எனக்கு, அவர் சொன்னது அப்படியே கோட் பண்ணுறேன். அவர் சொல்கிறாரு, ஒரு உள்ளங்கை அளவு கூட நிலம் எனக்கு இருக்கக்கூடாதுன்ற குறிக்கோளோடு வாழ்ந்தவையா நான் என்றார்.
இப்படியே சொன்னார். எனக்கு ரொம்ப பரிதாபாயிடுச்சு. இப்போ நல்ல மனுஷன் பாருங்கள், நான் எங்கே போய் மீட்டிங் வச்சாலும் வருவார். சொல்கிறார், உள்ளங்கை அளவு கூட நிலம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை எங்கேருந்து வந்தது கொள்கை? யாரோ போதிக்கிறாங்க பாருங்கள். இந்த வசனம் சில சொல்கிறாங்க, பைபிளை தானே போதிக்கிறாங்க எல்லாரும், நீங்கள் போதிக்கிற அதே பைபிள் என்னத்தை போதிக்கிறாங்க? சி, வெறும் பைபிளை கையில் பிடிச்சிட்டா போதாது, சில வசனங்களை வாசிச்சிட்டா போதாது, இப்படி இப்படின்னா போதாது. இதுலேருந்து என்ன அர்த்தத்தை சொல்கிறேன்? இப்போ அர்த்தத்தை தானே சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த வசனத்தை ஒவ்வொன்றா எடுத்து அர்த்தத்தை சொல்லி என்ன அர்த்தம் சொல்கிறோன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அந்த அர்த்தம் சரியான அர்த்தமானது முக்கியம். நமக்கேற்ற மாதிரி, நம்ம வசதிக்கேற்ற மாதிரி அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. இங்கே என்ன இருக்குதோ அதை சொல்லணும். அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் எப்படி எழுதப்பட்டது, என்ன சொல்லுதுங்க, ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்குது, அது எப்படி நமக்கு பொருந்தும், இதுதான் இன்டர்ப்ரிட்டேஷன் மெத்தட். சும்மா அழகாக இருக்குதுன்றதுக்காக ஒன்று சொல்ல முடியாது. இது வந்து ஜோடிக்கிற அலங்காரப்படுத்துகிற காரியம் கிடையாது, இது இது சத்தியம். அப்போ என்னத்தை சொல்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் பாருங்கள். பைபிளை கையில் வச்சுருக்காங்கன்றது முக்கியம். நிறைய பேர் பைபிளை கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க, ஆனால் அதில் உள்ளே இருக்கு என்ன இருக்குதுன்றது விளங்க மாட்டேங்குது. யார் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். எனக்கு அவருக்கு அது கேட்டவுடனே எனக்கு ஆத்திரமாக வருது. எனக்கு உள்ளங்கை நலம் கூட இருக்கக்கூடாதுன்னா என்ன அது? ஒரு மனுஷனை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு இதை விட வேறு எதாவது வேணுமா? இப்படி ஒரு போதனையை கொடுத்து அந்த மனுஷன் பாவம், நல்ல ஊழிஞ்சிகிற மனுஷன், நல்ல குணம், நல்ல எண்ணங்கள் இருக்குது அவருக்கு, நல்ல ஒரு கத்தருக்காக நல்லா செய்யணும், உண்மையாக செய்யணுன்றதெல்லாம், அதெல்லாம் ரொம்ப உயர்ந்த மனுஷனாக இருக்கிறாரு. ஆனால் இது ஒன்று கொண்டு ராங்க கொண்டு போய் உள்ளே நுழைச்சி ஆளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாங்க பாருங்கள். அவ்வளோ அர்ப்பணிப்பு இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்குன்னு வந்திருக்கிறாரு. கத்திருக்குன்னு சாக கூட ரெடின்ற மாதிரி ஆள். ஆனால் அவரை வாழ வைக்கிறதுக்கு ஒரு பிரசங்கம் பண்ண தெரியல இவங்களுக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளங்கை அளவு கூட இடம் இருக்கக்கூடாது. அது போய் அப்படியே பதிஞ்சிருச்சு பாருங்கள். தன்னை எப்படி காண்றாரு அவர், ஒன்றும் இல்லாதவனாக. அவர் சொல்கிறாரு, ஏன் அப்படி நம்புனீங்கன்னு கேட்டால் சொல்கிறாரு, உள்ளங்கை கூட இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா நம்ம பரலோகம் போக வேணாமா? ஐயோ கடவுளே, பரலோகம் போகும்போது உள்ளங்கை நலம் இருக்கா உனக்கு, வெளியே நில்லுன்னு போகிறாங்களா? இதை வச்சு அனுப்புகிறாங்க உள்ள பரலோகத்தில். எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பைபிளை வச்சு தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், இதில் ரொம்ப முக்கியமான யோசுவா 1:8 ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வசனம் இந்த புஸ்தகம் எல்லாம் சொல்லுங்க, இந்த புஸ்தகம் புஸ்தகம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? நல்லா உயர்த்தி காமிங்க பார்ப்போம், இல்லைன்னா ஒன்று வாங்கிக்கிங்க சீக்கிரம் போய். அந்த கடையில் போய் சொல்லுங்கள், அந்த வெற்றியின் புஸ்தகம்னு ஒன்று இருக்காமல், சக்ஸஸ் புக்குன்னு சொல்கிறார் சாமி சொல்லதர், அந்த புஸ்தகம் இருக்குதான்னு கேளுங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் அப்போ தான் லேசாக இது என்ன புஸ்தகம். எல்லாம் புக்கை தூக்கி உயர்த்திக்காமிங்க பார்ப்போம். இந்த புஸ்தகம் வாழ்வழிக்கும் புஸ்தகம், வெற்றியை கொடுக்கும் புஸ்தகம், என்னை வளமாக்கும் புஸ்தகம், என்னை முன்னேற வைக்கும் புஸ்தகம். வாழ்க்கையில் ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் என்று எல்லா விதத்திலும் எனக்கு பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரக்கூடிய புஸ்தகம், அதற்காகவே இது எழுதப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அப்படி சொல்லியிருக்குது. இந்த புஸ்தகம் வாய் விட்டு பிரியக்கூடாது, இது தியானிச்சு கொண்டே இரு, இதன்படி செய், இரவும் பகலும் அப்படியே இரு, வாழ்க்கையாகவே மாற்றிக்காத, லைஃப் பேட்டர்னை மாற்றிக்க. அப்போ ப்ராஸ்பெரிட்டி சக்ஸஸும் உண்டாங்க. அப்போ நீ வந்து கத்திர உனக்கு ஏராளமான கஷ்டங்களை தந்து உன்னை பரிசுத்தப்படுத்துவாருன்னு சொல்லியில்லை. ஹலோ, அப்போ உன்னை வியாதிகளால் வாதித்து கத்திர உன்னை புடமிட்டு அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்குவாருன்னு சொல்லலை. அப்போ நீ எப்படி இருப்பான்னு இருக்குது. சிலர் யோசிக்கிறாங்க, அப்போ இந்த இதெல்லாம் எப்படிங்க கஷ்டம்லாம் வருது, அது எப்படி, அதை சொல்ல போகிறேன் இப்போ, அதுக்கு தான் இந்த ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறேன். அது எப்படின்னு கேட்குறது வருது, அப்புறம் எப்படி இப்படி சொல்கிறாங்க, சொல்கிறேன் அது எங்கேருந்து வருதுன்னு காமிக்கிறேன். சரி, அப்போ அதை தர்றதுக்கு தான் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை படித்தா இப்படி தான் நடக்கும்ன்றாரு, சக்ஸஸ் வரும், ப்ராஸ்பெரிட்டி வரும்ன்றாரு. வேறு யாரும் மாற்றக்கூடாது. அதை எத்தனை பேர் சொல்லி மாற்ற மாட்டோம்னு, அதை யாராவது பிரசங்கம் பண்ணும்போது கவனிக்கணும். அதை அவர் வேத ஏதாவது சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும், இல்லை 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 கை காதை அடைச்சிக்கணும் நல்லா, இல்லை அதெல்லாம் வராது. இந்த புஸ்தகத்தை படித்தா, இதை தியானித்தா, இதையே வாழ்க்கையாக்கிட்டா, இதன்படியே செஞ்சால் நான் அப்படி தான் அவன் இங்கே சொல்லியிருக்கிறபடி தான் அவன் இந்த பிரசங்கார் சொல்கிற மாதிரி ஆக மாட்டேன். இருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியம். டிவிலெலாம் வேறு கேட்டுருக்குறாங்க, சிலர்லாம் போய் அவங்க பிரசங்கார்ட்டே சொல்கிறாங்க, இதை கொஞ்சம் கேளுங்க.
ஏன்னா இவங்க கேட்ட சந்தோஷத்தில் போய் அவருக்கு கொஞ்சம் கொடுக்குறாங்க. இதை கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அதை சொல்லிட்டு இருக்கிறார். உனக்கு இப்படி ஆகும், அப்படி ஆகும், இது நல்லது உனக்கு, தரித்திரம் உனக்கு நல்லது. உனக்கு வந்து ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, செழிப்பு சாபக்கேடு, செழிப்பு சாபக்கேடு. அதுக்கு என்ன வசனம் ஏதாவது வச்சுருக்காரான்னு பார்த்தா சொல்கிறாரு, அவங்க வந்து இறைச்சி கேட்டாங்க கொடுத்தாரு, மூக்கு மூட்டை தின்னாங்க அவங்க, கடைசியில் செத்தாங்க, சாபக்கேடு. கேட்டதுக்கு மேலே கொடுத்தாரு, ரொம்ப அதிகமாக கொடுத்தாரு, கெடுத்து சாவடிச்சிட்டாரு அவங்கள. என்ன மாதிரி வசனத்தை எடுத்து எப்படி எப்படியெல்லாம் வியாக்கியானம் பண்ணும் பண்ணி அழிவுக்கு ஏதுவாக பண்ணுறாங்க பாருங்கள், தப்பு. வாழ்வுக்கு ஏதுவான வசனம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. சரி, இந்த மனம் புதிதாகிறதுனா இப்படிப்பட்ட எண்ணங்களால் இதில் இருக்கிற இந்த வாழ்வுக்கு ஏதுவான எண்ணங்கள் வந்து நம்ம நிரப்ப வேணும், நமக்குள்ளே வந்து நிரம்ப வேணும் இல்லையா. பாருங்கள், தியானம் பண்ண சொல்லியிருக்குது, இந்த புஸ்தகத்தை வாயில் வைக்க சொல்லியிருக்குது, வாயை விட்டு பிரியாத இருக்குன்னு சொல்லியிருக்குது, இப்படி செய்ய சொல்லியிருக்குது, இரவும் பகலத்தை தியானிக்க சொல்லியிருக்கு, எல்லாம் சொல்லியிருக்கு. ஏன் ஏன்னு சொன்னால் அப்படி செய்தால்தான் இந்த வாழ்க்கை ஓட்டத்தை நாம் வெற்றிகரமாக முடிக்க முடியும். வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய ரேஸ் மாதிரி, ஒரு ஓட்டம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இதை வெற்றிகரமாக நம்ம ஓடி முடிக்கணும்னா இதை இப்படி செய்தால் தான் நம்ம ஓடி முடிக்க முடியும் பாருங்கள். இல்லைன்னா முடிக்க முடியவே முடியாது. ஏன்னா நாம் முடிக்கக்கூடாது, அது வெற்றிகரமாக முடியக்கூடாதுன்றதான் பிசாசனுடைய நோக்கமே. நம்ம வெற்றிகரமாக அதை முடிக்கக்கூடாதுங்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், பல விதமான இடையூறுகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இடையில் அனுப்புகிறான். ஏன்னா அது வெற்றிகரமாக நம்ம வாழ்ந்துட கூடாது. என்றைக்கு நீங்கள் இதை விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கி என்ன பண்ணுறான், பிசாசானவன் தான் வந்து பலவித இடையூறுகளும் கொண்டாந்து அனுப்புகிறான். ஏன்னா அவனுடைய இது என்னென்னா, எப்படியாவது உங்களுடைய நம்பிக்கையை குலைத்து போட வேண்டும், உங்களுடைய விசுவாசத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும். நீங்கள் இப்போது ஹோப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு காரியம் நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, நல்ல காரியங்களோட வாழ்க்கையில் நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, விசுவாசத்துட்டு இருக்கிறீங்க, அதை எப்படி அடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது, அந்த ஹோப்பை எப்படி இடித்து தள்ளுறது, அந்த மனதில் கோட்டை கட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள், பலத்தாரன் மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்காலத்தை, அதை எப்படி இடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது, எப்படி இடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுன்னா, பல விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் இதெல்லாம் கொண்டு வாழ்க்கையில் திசை திருப்பி அதன் மூலமாக எல்லாத்தையும் இடித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இதை புரிந்து கொள்ளணும் பாருங்கள். அப்போ பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து வருதுன்றதை புரிஞ்சு கொள்ளணும். இதை கத்தர் தான் அனுப்பிச்சார்னா தொலைஞ்சோம், தப்பாக எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். திருப்பம் யாக்கோபு 1 யாக்கோபு 1 தியானிக்கும்போது, வசனத்தை தியானிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் வரும்போது உறுதியாய் வசனத்தில் நிற்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு உண்டாகிறது. எல்லாத்தையும் சகித்து இதை நூட நின்று ஜெயத்தை காணக்கூடியவர்களாக நம்ம மாறுறோம். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியமான இருக்குது, காமிக்க போகிறேன் இன்றைக்கி. சோதனைனா இந்த மாதிரி கஷ்டங்கள் வருகிற வாழ்க்கையில் வர டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ், போராட்டங்கள், இதெல்லாம் இதெல்லாம் யார் கத்திர ஒன்று கொடுக்கல நமக்கு. இதை வச்சு நம்ம பரிசுத்தமாக்கல அவர், இதை வச்சு நம்ம பெரிய ஆளாக்கல அவர். இதையெல்லாம் எதுக்கு வருதுன்னா, நம்முடைய விசுவாசத்தை அழித்து போடும்படியாக. கவனிங்க, 2 என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகள் ஆகப்படும் போது, பலவிதமான சோதனைகளில் எல்லாம் சொல்லுங்கள், ஆகப்படும் போது, ஆகப்பட்டீர்களானால் அப்படின்னு இல்லை, ஆகப்பட்டீர்களானால்னா ஒருவேளை வரலாம் இல்லைன்னா வராதுன்னு அர்த்தம். ஆகப்படும் போதுன்னு இருக்கிறனால கண்டிப்பாக வரும்னு அர்த்தம். ஆகவே இது நிச்சயம். எது நிச்சயம், வாழ்க்கையில் பல விதமான சோதனைகள், சோதனையாக இருக்கக்கூடிய காரியங்கள், பல்வேறு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில உபத்திரவங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள் இதெல்லாம் நமக்கு உண்டாகிறதுன்றது உலக வாழ்க்கையில் அது சகஜம். சிலர் சொல்கிறாங்க, இந்த விசுவாச போதனெல்லாம் போதிக்கிறாங்க, அது என்னது அது, ஒன்றுமே கஷ்டமே இல்லைன்றாங்களா, வாழ்க்கையில் வந்து பிரச்சனையுமே இல்லைன்றாங்களா, அப்படி போதிக்கல. நாங்கள் கஷ்டம் எங்கேருந்து வருதுன்றதை பற்றி தெளிவுபடுத்துகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கஷ்டம்லாம் பெரிய மிஸ்டேக் பண்ணிடுறாங்க, கத்திரத்துலேருந்து தான் வருதுன்னு வியாக்கியானம் பண்ணி விட்டுறாங்க. நான் வரலன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இங்கே வசனத்துலேருந்து. அவங்க பண்ணுற மிஸ்டேக்குன்னா கஷ்டத்தெல்லாம் கத்திர மேலே பழி போட்டுடுறாங்க. இவங்க சொல்கிற பழியில் பார்த்தா கத்திர தான் காலை ஒடித்தார், கத்திர தான் கையை ஒடித்தார், கத்திர தான் கேன்சரை கொடுத்தார், கத்திர தான் இந்த வியாதியை கொடுத்தார், கத்திர தான் கொன்னார், கத்திர தான் உன் பிள்ளை எடுத்துக்கிட்டாரு, கத்திர தான் புருஷனை எடுத்துக்கிட்டாரு, உங்கள் அப்பாவை கத்திர தான் எடுத்துக்கிட்டாரு. ஒரு பிரசங்கையாக இருப்பாருங்க, இன்றைக்கி ரொம்ப பிரபலமான பிரசங்கையாராக இருக்கார். அவர் 12 இருக்கும்போது அவங்க அப்பா இறந்து போனாராம் பாருங்கள். அப்போ பசங்க மண்டபம் வந்து பிரசங்கையார் சொன்னாராம், அந்த ஆராதனையில் சொன்னாராம், கத்தருக்கு இவர் தேவைப்பட்டார், அதனால் அவர் எடுத்துக்கிட்டார்
அப்படின்னாராம். இவருக்கு 12 வயசு தான் நான் பாருங்க. அப்போ அவர் சொன்னார், அவர் நினைச்சாராம் மனசில், என்ன கர்த்தர் இவர், எனக்கு தேவை எங்கள் அப்பா, இவர் கர்த்தர் எடுத்துக்கிட்டேன்னாரு. எவ்வளோ மோசமான ஒரு கர்த்தர், எனக்கு அப்பா தேவையில்லையா, 12 வயசு பையனுக்கு ஒரு அப்பா தேவை, கர்த்தர் எப்படி எடுக்கலாம் எங்கள் அப்பாவை, அப்படின்னு தான் யோசித்தாராம் பாருங்கள். இன்றைக்கி பிரபலமான பிரசங்க யாராக இருக்கார், இதெல்லாம் நல்லா விளக்கி சொல்கிறார், அது விளங்கிருச்சு அவருக்கு. சிலருக்கு என்ன தான் கஷ்டப்பட்டாலும் விளங்க மாட்டேங்குது. இதில் ஒரு ஆறுதலை காலம், சரி கஷ்டத்தை கர்த்தர் தான் கொடுத்தாரா, நான் செய்கிறேன் போதும், கர்த்தர் கொடுக்கட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் யோசிக்கிறதே கிடையாது பாருங்கள், கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கிறதே கிடையாது. பைபிளை படித்தாலே போதும், வந்துடும் இதெல்லாம். இதை சரியான விதத்தில் போதிக்கிற இடத்துக்கு போனாலே கரெக்டாக வரும். சொல்லியிருக்கு பாருங்கள், என் சகோதரரே, அப்போ விசுவாசிகளுக்கு எழுதுகிறார் சகோதரனா, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அப்படின்னா நிச்சயமாக எல்லாரும் எந்த காலகட்டத்திலையாவது பலவிதமானனா பல விதங்களில் வரும். இது பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள், இப்படி எல்லா காரியங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் வரும்போது அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் வரும்போது எதுக்காக இது வருது, உங்கள் விசுவாசத்தை ஒன்றுமில்லாமல் போகும்படியாக, உங்கள் விசுவாசத்தை பரீட்சை பார்க்கும்படியாக, உங்களுடைய விசுவாசம் ஒன்றும் சாதிக்காது, ஒன்றும் செய்துக்கு தராது, உங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் நல்லது நடக்காதுங்கிறத உங்களுக்கு உணர்த்துவதற்காக, உங்களுக்கு எப்படியாவது அதன் மூலமாக கொண்டு வந்து உங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போடும்படியாக தான் இது வருகிறது. ஆனால் வசனத்தில் எப்படி நிற்கிறதுன்னு கற்றுக்கிட்டிங்கன்னா, பொறுமையோடு எப்படி காத்திருந்து இதில் ஜெயிப்பது, கர்த்தர் இதில் வெற்றியை தருவார்னு பொறுமையாக காத்திருந்து இதில் ஜெயித்து இதை மேற்கொள்கிறது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கடைசியில் என்ன நடக்கும் 4வது வசனம் பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல், அதாவது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அப்போ கஷ்டம், துன்பம், எதிர்ப்புகள், போராட்டங்கள்லாம் வரும்போது அதை ரொம்ப சந்தோஷமாக என்ன சொல்கிறாரு, ஏன்னா கர்த்தர் அனுப்பிச்சாருன்னு இல்லை, இதில் வந்து நான் தான் ஜெயிக்க போகிறேன், அதனால தான் சந்தோஷம் இல்லையா. இப்போது பாருங்கள், மேட்ச் ஃபிக்ஸிங்கன்றாங்க, மேட்ச் உண்மையாகவே மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குதுன்னு வைங்க, நம்ம வின் பண்ணுற மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அப்போ போகும்போதே என்ன பயத்தில் போக மாட்டோம், எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், அவன் தோக்கிறவன் தோக்கிறதுக்குனே வந்திருக்கிறான், அவனுக்கு காசு கொடுத்து தோக்க வைக்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம ஜெயித்துட போகிறோன்னு தெரியும், சந்தோஷத்தோடு தான் போகும். நம்ம மேட்ச் ஏற்கனவே ஃபிக்ஸ்டு, நாம தான் ஜெயம்னு சொல்லி கர்த்தர் எழுதிட்டாரு, நமக்கு தான் வெற்றி, நமக்கு தோல்வியே கிடையாது. இது நிறைய பேருக்கு தெரியல பாருங்கள், நமக்கு தோல்வியே கிடையாது, நமக்கு வெற்றி தான், இதை எழுதியாச்சு, இதை ரெக்கார்ட் பண்ணியாச்சு, இதுதான் சத்தியம். அப்போ அதுக்குள்ளே நுழையும் போதே ஒரு போராட்டத்தை பார்க்கும்போது என்ன, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், அந்த மேட்சை ரொம்ப சந்தோஷமாக ஆடுவீங்க, அப்படி தான் சொல்லியிருக்குதுங்க. சந்தோஷமாய் எண்ணுங்கள், மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள், ஏனென்றால் இந்த போராட்டத்தையெல்லாம் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, இதில் வென்று காட்ட போகிறீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு, கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவார், ஆகவே மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் சொல்லி. இதெல்லாம் இப்படி மிகுந்த சந்தோஷமாக எண்ணி அப்படி அப்ரோச் பண்ணிங்கன்னா, எப்படி மிகுந்த சந்தோஷமாக எண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வர்றோம்னா, இதெல்லாம் அந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய தியானம் அதையே சொல்லிகிட்டு இருக்கிறது, அதையே பார்த்துட்ருக்குறது, அதை காமிக்கிறேன் பாருங்கள், அதில் தான் இருக்குது. அப்படி மிகுந்த சந்தோஷமாக எண்ணினால் என்ன நடக்கும்னு 4வது வசனத்தில் அருமையாக சொல்லுது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இதில் பொறுமையாக காத்திருக்கும்போது என்ன ஆகுதான், ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை. எனக்கு என்ன பிடிக்குதுன்னா, இங்கே ஒன்றிலும் குறைவுபடாமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்க முடியும். ஆங்கிலத்தில் ரொம்ப நல்லா வரும், ஸோ தட் யூ லேக் ஆர் வாண்ட் நத்திங், யூ ஹவ் எவ்ரி திங் பர்ஃபெக்ட்லி, டோன்ட் லேக் ஆர் வாண்ட் எனி திங், எதுலேயுமே குறைவு கிடையாது, எல்லாத்துலேயும் நிறைவு. நான் சொல்கிறேன், வசனத்தில் நிற்கிறவர்கள் இதை நம்பி நம்பிக்கையை இந்த நம்பிக்கையை இழக்காமல் விசுவாசத்தை இழக்காமல் வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் நின்று தாக்கு பிடிச்சி வர்றவங்க பூரணராயும் ஒன்றிலும் குறைவுபடாதவர்களுமாக நிற்பார்கள் என்று சொல்லியிருக்குது. ஏன்னா அருமையான வார்த்தைகள் பாருங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் பாருங்கள்,
பன்னெண்டாம் வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது அப்படியே போயிட்டே இருக்குது சப்ஜெக்ட்டு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். எந்த சோதனையை தான், பலவிதமான சோதனைகள் ஆகப்படும் போதுன்னு இருக்கு இல்லையா, அந்த சோதனையில் சகிக்கிற மனுஷன், சகிக்கிறது என்னன்னு சொல்கிறேன், அதில் பொறுமையோடு இருக்கிறவன். அதன் மத்தியில் கத்தர் எனக்கு ஜெயத்தை தான் தருவார், இது வந்து இன்றைக்கி இருந்து மறைஞ்சு போகிற காரியம், இது இன்றைக்கி வருது நாளைக்கு போயிடும், இதெல்லாம் அநித்தியமான காரியங்கள். என் கண்ணை நான் கத்தருடைய வார்த்தையில் வைக்க போகிறேன், அதையே நம்பிக்கிட்டு இருக்க போகிறேன், அதையே விசுவாசித்துட்டு இருக்க போகிறேன். இந்த பிரச்சனையின் மேலே வைக்க போகிறதில்ல, மனம் தளர விட போகிறதில்ல, சந்தோஷத்தை நான் இழக்க போகிறதில்ல, என் வெற்றி உணர்வை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய நம்பிக்கையும் குலைத்து போடும்படியாக வந்திருக்குது, நான் அதெல்லாம் போகாதபடி காத்துக்கொள்ள போகிறேன், வசனத்தையே நோக்கி பார்த்துட்டு இருக்க போகிறேன் அப்படின்ற மனுஷன் அப்படி தான் சகிக்கிறது. சகிக்கிறதுனா பல்ல கடிச்சிட்டு சகிக்கிறத சொல்லலை, அதில் எல்லாம் சாம்பியன்ஸாக இருக்கிறாங்க. பல்ல கடிச்சு சகிக்கிறதுக்கு ஒரு சபை தேவையில்லை, கத்துறதுக்கு நிறைய பேர் ஏற்கனவே சகிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. சகிச்சிக்கிட்டு எப்படாக தீரன்னு பல்ல கடிச்சிட்டு சகிக்க சொல்லலை. இது வசனத்தை பார்த்து பார்த்து அதனால் ஆறுதல் அடைஞ்சு ஆறுதல் அடைஞ்சு அதை கொண்டு பொறுமை இன்னும் அதிக அதிகமாக பொறுமை உண்டாகி கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தான் வச்சிருக்கிறாருன்ற நம்பிக்கை பெருகி பெருகி அப்படி சகிக்கிறத பற்றி சொல்லியிருக்குது. சகிக்கிறதுனா அப்படி சகிக்கிறது பாருங்கள், பல்ல கடிச்சிட்டு இருக்கிறது இல்லை, வசனத்தையே பார்த்து வெற்றி என்னுடையதுங்கிற நம்பிக்கையை பெருக்கி கொண்டு அதில் வளர்ந்து கொண்டு அப்படி சகிக்கிறது. சோதனை சகிக்கிற மனுஷன் அப்படி பண்ணுறவன் பாக்கியவான். இந்த விதத்தில் சகிக்கிறவன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு ஒருவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். இது நிறைய நேரத்தில் என்ன பண்ணிட்டாங்க, ஜீவ கிரீடன்றது செத்த பிறகு பரலோகம் போன பிறகு நமக்கு கிடைக்கிற ஒரு ஜீவ கிரீடம் அப்படின்னு தான் நிறைய சொல்கிறாங்க. அதுவும் இருக்குது பைபிளில் சொல்லியிருக்குது. பவுலப்போதன் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதுன்றார். கரெக்டு, ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாரு, போகிறாரு, சாகிற நேரத்தில் சொல்கிறாரு அது கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு நம்புகிறாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறது வெறும் அப்போ வர்ற கிரீடம் அல்ல, இங்கே சொல்லியிருக்கு சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நாலாம் வசனத்தில் வாஸ்தவம், இப்படி சோதனையை சகிக்கிறவங்க எண்டில் ரிசல்ட் என்ன, ஒன்றுக்கும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை அவர்களுக்குள்ளே செய்கிறது. இப்படி சகிக்கும்போது அப்போ இப்போ நடக்கிறத சொல்லியிருக்குது, எப்போ ஒன்றுக்கும் குறைவில்லாதவர்களாக பூரணராக நிறைவுள்ளவர்களாக மாறுறோம், பரலோகம் போன பிறகு இல்லை, எங்கே மாறுறோம், இங்கே தான் மாறுறோம், ஒன்றுக்கும் குறைவுபடாதவர்களாக இங்கே மாறுறோம். அப்போ என்ன சொல்லுது வேதவசனம், இப்படி சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் அன்பு உறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று சொன்னால், ஜீவ கிரீடம் என்று சொன்னால் இந்த ஜீவன்ற வார்த்தை இந்த ஜோவே என்கிற வார்த்தையிலிருந்து வருது, தேவனை போன்ற ஒரு வாழ்க்கை, தேவன் வாழுகிற அதே வாழ்க்கை, அதே வாழ்வு, நித்திய ஜீவன் சொல்லியிருந்த வேதத்தில் அந்த மாதிரியான வாழ்வு, ஒரு தரத்தில் வித்தியாசமான ஒரு வாழ்வு, தரத்தில் வித்தியாசம். அந்த ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். எப்போ பெறுவான் நான் சொல்கிறேன், முதல்ல இப்போவே இந்த பூலோகத்திலேயே ஒன்றுக்கும் குறைவுபடாமல் பூரண சம்பூர்ணம் உள்ளவனாய் விளங்குகிறதன் மூலமாக அவன் அப்படிப்பட்ட நன்மைகளால் முடிசூடப்படுகிறான். வேதத்தில் சொல்லியிருக்கு இல்லையா பாருங்க, இந்த முடிசூடுறது கிரீடம்ன்றதெல்லாம் வெறும் ஃப்யூச்சரை பற்றி சொல்லிடல பாருங்க. வேதவாசனம் சொல்லுது வருஷத்தை கர்த்தர் நன்மையால் முடிசூடுறார். அப்போ எப்படி வருஷத்தை நன்மையால் முடிச்சுட பரலோகம் போன பிறகு முடிசூடுறாரா, அந்த கிரீடத்தை பற்றியா சொல்லி இல்லை, இந்த வாழ்க்கையிலேயே கர்த்தர் எப்படி சகலவித நன்மைகளையும் நமக்கு கொடுத்து முடிசூடுகிறார், நம்ம க்ரௌன் பண்ணுகிறார். மனுஷனை உண்டாக்குனப்போ எப்படி உண்டாக்குனார், சங்கீதக்காரன் சொல்கிறான் 8 அதிகாரத்தில், அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். முடிசூட்டியிருக்காரா இல்லையா, எப்போ மோட்சம் போன பிறகு பண்ணுறாரா, கிடையாது, அவனை உண்டாக்கும் போதே கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி அவனை ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் வச்சு எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடியவனாக எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திக்கக்கூடியவனாக வச்சுருக்கிறார் இல்லையா. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமான்னு, அப்போ நான் சொல்கிறேன் இந்த ஜீவ கிரீடத்தை பெறுவான்றது பரலோகம் போன பிறகு பெறுறது சொல்ல, எதை பற்றி சொல்லியிருக்குது, இந்த பூலோகத்திலேயே நாம் பொறுமையுள்ளவர்களாக இதை சகித்து இதையெல்லாம் மேற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையே நோக்கி பார்த்துட்டு அதிலேயே நம்பிக்கையாக இருந்து விசுவாசத்தை இழக்காமல் இருக்கும்போது ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும்
நாம் மாறிவிடுகிறோம். இதுதான் ஜீவ கிரீடத்தை இப்பொழுதே நமக்கு கொடுக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் என்று எல்லாவற்றிலும் ஒரு ஜீவ கிரீடம் மாதிரி மகுடம் சூட்டப்படுகிறோம். எல்லா நன்மையினாலும் நாம் நிரம்புகிறோம். பாருங்கள், அந்த எல்லா நன்மையினாலும் நிரம்புகிறது வந்து அதுக்கு நடுவில் 1000 பிரச்சனை வருது. பிசாசான லேசில் நிரம்ப விடக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. எப்படியாவது விசுவாசம் போயிடணும், எப்படியாவது நம்பிக்கை இழந்துடணும், நீங்கள் எப்படியாவது நம்பிக்கையை கைவிட்டுறணும், எப்படியாவது சே போன் ஆயிடணும். உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறத பற்றி அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய வெற்றிகரமாக வாழ்ந்து கத்தருடைய நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றக்கூடாது. அதுதான் அவனுடைய நோக்கம். கத்தருடைய நோக்கத்துக்காக நீங்கள் வாழ்ந்துடக்கூடாது. வெறும் கைக்கும் வாய்க்கும் வாழ்ந்தீங்கன்னா அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ்ந்துட்டு போன்றான். நீங்கள் எத்தனை அல்லையிலையோ சொன்னாலும் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சொல்லுன்றான். ஆனால் ஒரு நய பைசா கூட கத்தருடைய காரியங்களுக்காக நீங்கள் கொடுக்க முடியாத செய்ய முடியாமல் கையை முடக்கி போட்டால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அல்லையிலையோ அல்லையிலையான்னு கத்துறதில் அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா கத்திக்கோன்றான். தொண்டை தண்ணி போக கத்திக்கோ. ஆனால் ஒன்றும் இல்லாமல் இரு. ஏன்னா நீ நினச்சதை ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியாது, வீட்டை கட்ட முடியாது, வாழ்க்கையை ஸ்டடி பண்ண முடியாது, கத்தருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது, கத்தருடைய காரியங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. கத்தர் இங்கே இருந்துச்சு அங்கே போகணும்னு சொன்னார்னா இவன்ட்டு ஒன்றும் இல்லை. கையில் காசே ஒரு சின்ன காரியத்தை கத்தர் சொல்லுனார் செய்யினார் செய்ய முடியாது. நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பாருங்கள், என்கிட்ட இருந்தால் நான் செய்வேன் பிரதர் என்ற ஆளுங்க தான் நிறையா இருக்கிறாங்க. ஹலோ, இல்லைங்களா? உங்களுக்கு சிரிப்பு வருது, ஏன்னா தெரியும் உங்களுக்கு. அப்படி தான் நிறையா இருக்கிறாங்க. எங்கிட்ட மட்டும் இருந்ததுன்னா நிறையா. அப்போ இருக்கிறது எப்படின்றது சொல்கிறதுக்கு தான் நீங்கள் சபை வச்சுருக்கிறோம். ஹலோ, எப்படி நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே பிசாசம் சேனைகள் இருக்குது, இறவும் போல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி அப்படி ஆகிறது, எப்படி வெற்றிகரமாக மாறுறதுன்றதுக்காக தான் இறவும் போகலும் வேதத்தை தியானிக்க சொல்லியிருக்குதுங்க. அவன் நைட் அண்டே வேலை செஞ்சுட்டு இருக்கான் பிசாசு. பாருங்கள், எப்படி நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா கடவுளின் நோக்கம் நிறைவேறக்கூடாது, நம்ம ஒன்றெல்லாம் போயிடணும், பாழாக போயிடணும், இந்த வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடணும், இருந்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் ஆயிடணும், இருந்தே பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடணும். அதுதான் அவனுடைய குறிக்கோள். நான் சொல்கிறேன் பாருங்க, பிள்ளைனா பிறந்ததுக்கே ஒரு பிரயோஜனமே இருக்கக்கூடாது. எப்படி இருக்கும் பாருங்கள், நான் பிறந்திருக்கிறேன், இத்தனை நாள் வாழ்ந்துருக்கிறேன், இதில் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் நான் வாழ்ந்துடணும், ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. ஆனால் நான் விட போகிறதில்ல. எத்தனை பிரச்சனை பார்த்தாச்சு, எவ்வளவு துன்பங்களை கண்டாச்சு, எத்தனை எதிர்ப்புகளை பார்த்தாச்சு, பிரயோஜனம் இல்லாமல் வாழல. பிரயோஜனம் உள்ளவனாக வாழ விரும்புகிறேன். இதுக்காகவே எவ்வளோ எதிர்ப்பு பார்த்துருக்கேன் தெரியுமா, எத்தனை இதை தாண்டி வந்திருக்கேன் தெரியுமா, எத்தனையோ முறை அப்படியே போதும் போதும் ஆகிடும் அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் ஒன்று தான் கரையேற்றிருக்குது. எது? எப்போவுமே இதில் கண்ணை எடுக்காமல் இதை பார்த்துட்டுருக்கிறது. இதுதான் என்ன பண்ணுது, நம்மளை கரையேற்றுகிறது, வாழ வைக்கிறது, ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ண வைக்கிறது, ஒரு வெற்றியை காண முடிகிறது. பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக நாம் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, இத்தனை வருஷம் வாழ்ந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குதுன்றதை கடைசியில் ரிசல்ட்டை காட்ட முடியுது. நான் சொல்கிறேன், ஜீவ கிரீடம் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் இதை பார்த்துருங்க, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனாக இருங்க. ஒரு நிமிஷம் இங்கே போய்ட்டு வந்துடுவோம். 2 கொரிந்தியர் திருப்புங்க, அதை சொல்லி முடிச்சிடுறேங்க. 2 கொரிந்தியர் 4:17 எப்படி கண்ணை வசனத்திலேயே வச்சிட்ருக்கிறதுன்றதை பற்றி சொன்னேன் இல்லையா. கண்ணை எங்கே வச்சிட்ருக்கணும், அதுதான் இந்த புஸ்தகம். வாயை விட்டு பிரியாதிருப்பா. இதே கற்பனையாக இருக்கணும், இதே வாயின் வார்த்தையாக இருக்கணும், இதன்படியே பேசணும், இதன்படியே நடந்து கொள்ளணும், இதே வாழ்க்கையாயிடணும். அதுதானே சொல்கிறோம், அதுதானே வெற்றி கொண்டாடுதுன்றோம். பாருங்கள், 17 மனம் எப்படி புதிதாகிறதுன்றதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். எப்படி மனதை புதிதாக்குறது, அது எவ்வளோ முக்கியம். மனம் புதிதாகலன்னா அப்படி பண்ண முடியாது. பாருங்கள், வசனம் வந்து நம்முடைய மனதை புதிதாக்குகிறது, வெற்றியின் பாதையில் நம்ம நடத்துகிறது. 17 மேலும் காணப்படுகிற விழா அல்ல. 17 மேலும் காணப்படுகிற விழா அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமயமையை உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க, எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள். மேலும் எது என்னமா காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு.
நல்லா கவனிங்க, அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்குது சொல்கிறத பார்த்தா, ஆனால் அர்த்தம் இருக்குது. நான் காமிக்கிறேன், காணப்படுகிறவளை பார்க்கக்கூடாதான், காணப்படாதவளை பார்த்து கொண்டே இருக்கணுமா. எப்படி காணப்படுறத காணப்படுறத தான் பார்க்க சொல்லணும், காணப்படாத பார்க்க முடியாதுன்னு சொல்லணும். ஆப்போசிட்டாக சொல்லுது வேதவசனம், காணப்படுகிறவைகளே அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்படி நோக்கி இருந்தா, காண்றதை பார்க்காம காணப்படாதவைகளை நோக்கி இருந்தா நம்முடைய உபத்திரம் எப்படி இருக்குமா? அதிசீக்கிரம் அப்படிப்பட்டவர்களுக்கு, நமக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரமும் மிகவும் அதிகமான நித்திய கனமையை உண்டாக்குகிறது. அதாவது அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவருடைய உபத்திரவங்கள்லாம் அதிசீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம் போல தோணுமா? எல்லாம் சொல்லுங்க, அதிசீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம். அதாவது ரொம்ப சீக்கிரம் போயிடும், ரொம்ப லேஸ் இது, இது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆகிடுமா? யாருக்கு? காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்போ காணப்படுகிறவர்கள் என்ன, காணப்படாதவர்கள் என்ன, எப்படி காணப்படாதவர்களை நாம் நோக்கி இருக்க முடியும்? காணப்படுறத தானே நம்ம பார்க்க முடியும், எப்படி காணப்படாதவர்களை நாம் நோக்கி இருக்க முடியும்? பாருங்கள், உதாரணம் சொல்கிறேன். தேவனுடைய ராஜ்யம்ன்றோம் சொன்னார் இயேசு, பிரத்யட்சமாய் வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? காணக்கூடிய ரீதியில் இது இருக்காது. பிலாத்துக்கிட்ட சொல்கிறார் இல்லையா, நீ தான் ராஜாவான்னு கேட்குறான். சொல்கிறாரு, இல்லை இல்லை, என் ராஜ்யம் வந்து இந்த உலகத்தின்படி அல்ல. ஒரு சிங்காசனமோ ஒரு அரண்மனையோ எனக்கு ராஜாவுடைய கிரீடமோ அதெல்லாம் போட்டு நாங்கள் உட்கார வச்சு எனக்கு குதிரை வீரர்களும் இராணுவமும் ரதமும் இப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி உலக பிரகாரமான ஒரு ராஜ்யம் கிடையாது. அதுதான் அர்த்தம், பிரத்யட்சமாய் வராதுன்றதுக்கு அதுதான் அர்த்தம். கண்ணில் பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் ராஜாவாக தெரியல, அதுதான் உண்மை. வராது, பிரத்யட்சமாய் வராதுங்கிறார். அப்போ பிரத்யட்சமாக இல்லைனா எப்படி இருக்குது? அது ஆவிக்குரிய விதத்தில் இருக்குது. இந்த வேத வசனத்தை வாசித்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நான் போதிக்கிறேன் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் போதிக்கிறேன். இந்த ராஜ்யம் எப்படி இருக்குதா? இருதயத்தில் விதைக்கப்படுகிற வசனத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. வசனம் விதைக்கப்பட்டு அங்கே தண்ணீர் பாய்ச்சப்பட்டு அது உள்ள வேரூன்றி வளர்ந்து கனி கொடுக்குது இல்லையா, இப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குதுன்றார். அப்போ இது வந்து காணக்கூடாத ரீதியில் இருக்கிற காரியமாக இருந்தாலும் வேத வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த ராஜ்யத்தை பார்க்குறோம். இன்றைக்கி எப்படி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம்? இந்த காணப்படாத ராஜ்யத்தை, பார்க்க முடியாத ராஜ்யத்தை, உலகத்தில் யார்ட்டையாவது தேவனுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது, அதில் தான் நான் இருக்கிறேன்னா பார்த்து நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அது எந்த ராஜ்யம்? நம்ம ஒரு நாட்டில் வசிக்கிறோம், ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம், இன்னார் ஆள்றாங்க அவ்வளோதான் அப்படின்பாங்க. நீ என்ன பெரிய ராஜ்யத்தில் இருக்கிறன்னு விளங்காது அவங்களுக்கு. நம்ம ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம், ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி அதை பற்றி நமக்கு விளங்குதா? விளங்குது. எப்படி விளங்குது? வசனத்திலிருந்து நமக்கு விளங்குகிறது. இதை படிக்கும்போது இந்த காணப்படாத அந்த ராஜ்யத்தை நாம் கண்டுகொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அந்த காணப்படாத ராஜ்யத்தை இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து அதன் மூலமாக அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ நான் சொல்கிறேன், காணப்படுகிறவில் அல்ல காணப்படாதவிலை நோக்கி இருக்கிற நமக்குன்னா இந்த வசனத்தை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படாதவிலை பார்க்கறதுக்கு தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கறதுக்கு தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்வை நான் இங்கே காண முடிகிறது. என்னுடைய சுகத்தை ஒருவேளை இன்னைக்கு கண்ணில் காண முடியாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே என்னால் காண முடிகிறது. நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்றதை இங்கே காண முடியுது. இன்றைக்கி எனக்கு எல்லா நிறைவும் பொருளாதாரத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய தேவையெல்லாம் அவர் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார்ன்றது இங்கே எனக்கு காணப்படுகிறது. என்னுடைய வெற்றி இன்றைக்கி கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே நான் காண முடியும். என்னுடைய வெற்றியை தினந்தோறும் நான் பார்க்க முடியும். காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை எங்கே வை? இருக்கிற தோல்வியிலே வச்சிட்ருக்காத, இருக்கிற வியாதியிலே வச்சிட்ருக்காத, இருக்கிற பொருளாதார குறைவிலே வச்சிட்ருக்காத. காணப்படுகிறவர்கள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படாத இந்த காரியங்களில் கண்ணை வையின் இருக்கிறார். காணப்படலை, ஆனால் இங்கே சொல்லுது, அது இன்னும் வரலை, இன்னும் என் கண் இந்த கண்ணு காணலை, ஆனால் அது இட்ஸ் ரியாலிட்டி, இட் இஸ் மைன், அது என்னுடையது. தேவன் எனக்காக இயேசு கிறிஸ்துவை கொண்டு சம்பாதித்து கொடுத்து வைத்திருக்கிறார். இவையெல்லாம் என்னுடையதுன்னு வேதம் சொல்லுது. அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அதை நோக்கி கொண்டிருக்கிற நமக்கு. பாருங்க, இந்த உபத்திரவெல்லாம் என்ன ஆகுது? அதிசீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம் ஆகுது. நிறைய பேருக்கு உபத்திரவங்கள்லாம் பெரிய கஷ்டமாக இருக்குது, பாரமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, தாங்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னும் கேட்டால் அந்த உபத்திரவம் வந்து
ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய உபத்திரம் இல்லை அது. இவங்க அது மேலேயே கவனம் செலுத்துறதுனால அது இருக்கிறத விட பெரிய வெயிட் மாதிரி தெரியுது. இவங்க அதை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பொட்டியை கையில் வச்சுக்கிட்டே இருக்க பாருங்க. நான் சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் கீழே வைங்களேன், கை வலிக்கலையா கொஞ்சம். சிலர் வந்து பாரத்தை இறக்குறதே இல்லை, பத்திரமாக சர்ச்சு கொண்டாடுறது அப்படியே அப்படியே வச்சுக்கிட்டே அல்லையா ஆமென்னு கையை உயர்த்தி இந்த பாரத்தோடையே கத்திர ஸ்தோத்தரிக்கிறது. பிரசங்கம் கேட்கும்போதும் பாரத்தோடையே கேட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது பத்திரமாக கீழே வைக்கிறதே இல்லை. அப்புறம் சோர்ந்து போகிறது, அப்படியே களைச்சி போகிறது. ஏன்னு கேட்டால் இந்த பாரம் இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக தெரியுது. ஏன்னா இதை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கிறதுனால, தலையில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இது இருக்கிறத விட ரொம்ப பெருசாக அதிகமாக தெரியுது. லேசாக நீங்கும் போல் தெரியாது, இது அப்படியே ஒட்டிக்குது கூட. இது இல்லைனா எதையோ மறந்துட்டு வந்த மாதிரி இருக்குது. இதை தூக்கிட்டே இருக்கணும் போல் தெரியுது இல்லையா. இது இல்லாமல் அவங்களால் வாழ முடியல. யோசித்து பாருங்கள், நீங்கள் இருக்கிறத விட பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டாங்க இவங்க. இவங்க தான் அதை பெரிய ப்ராப்ளமாக ஆக்குனது. அப்புறம் சொல்கிறாங்க, ரொம்ப பாரம், தாங்க முடியாத பாரம், தாங்க முடியாத கவலை, தாங்க முடியாத கஷ்டம், தாங்க முடியாத இதுன்றாங்க. இந்த தாங்க முடியாது தாங்க முடியாதுன்னு பேசிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் தாங்க முடியாததான் ஆகிடும். அதைத்தான் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்குது. தாங்க முடியாதுன்னு பேசுகிறோம் பாருங்கள், அதைத்தான் பண்ணாதேன்னு இருக்குது. தாங்க முடியாத பாரம், தாங்க முடியாத கஷ்டம், ரொம்ப துன்பம்னு வாயத்திறந்து நம்ம பேசும்போது என்ன பண்ணுறோம், அதை இன்னும் வெயிட்டானதாக மாற்றுறோம். அதை நம்ம எடுத்துக்கொள்கிறோம், சொந்தமாக்கி கொள்கிறோம். அது அப்படியே நம்மளை வந்து அழுத்த ஆரம்பிக்கிறது. காணப்படுகிறவள் அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு எப்படி அந்த பெரிய பாரம் கூட லேசானதாக அதிசீக்கிரத்தில் நீங்குகிற உபத்திரமாக மாறுது. கண்ணை அதிலிருந்து எடுத்துட்டு இதில் வைக்கும்போது அது லேசானதாக மாறிடுது. கண்ணை அதிலிருந்து எடுத்துட்டு இதில் வைக்கும்போது அதிசீக்கிரத்தில் நீங்கிறதா மாறிடுது. அது இப்படி தான் கடக்க வேண்டியதாக இருக்குது. இந்த காரியங்களெல்லாம் கடந்து தான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. கர்த்தர் நமக்காக வச்சுருக்கிறத சுதந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. யோசுவா 1:8 பாருங்கள், எப்போ கொடுக்குறார் கர்த்தர் அவங்களுக்கு, எப்போ அந்த வார்த்தையில் சொல்கிறார், கானான் தேசத்தை ஏற்பாடு பண்ணி வச்சிட்டார். பாலந்தேன்னு ஓடுற தேசம் எல்லாம் இருக்குது, அங்கே வீடு இருக்குது, கிணறு இருக்குது, தோட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. இவங்க போய் நுழையணும். நுழையிறதுக்கு மனசு இல்லாத ஆளுங்கள்கிட்ட சொல்கிறார். இதை போன தலைமுறை போகாமல் போயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு, அதில் எட்டி பிடிக்க முடியல. அவர் கொடுத்தாலும் இவங்க எடுத்துக்க முடியல. இந்த தலைமுறையாவது எடுத்துக்க வேணுன்றது இதெல்லாம் சொல்கிறார். அவங்களுக்கு உதவும்படியாக தான் சொல்கிறார், அவங்களுக்கு உதவி செய்யும்படியாக தான் சொல்கிறார். எப்படி எடுத்துக்கணும் சொல்கிறார். இந்த புஸ்தகம் முன் வாயை விட்டு கற்றுக் கொடுக்குறாருப்பா. கண்ணை நீ உங்கள் ஆளுங்க உங்கள் தாத்தா மாதிரி அங்கே கண்ணை எங்கே வைக்காத, ராட்சத மேலேயே வைக்காத, அந்த செவரி எவ்வளோ பெருசுன்றது மேலேயே வைக்காத, நாம் எவ்வளோ சிறியவர்கள்ன்ற மேலேயே வைக்காத. நாங்கள் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற ஜாதி, எங்களுக்கு சண்டை போட தெரியாது, அவங்கெல்லாம் பெரிய பெரிய போர் வீரர்கள் இருக்கு, அதில் வைக்காத கண்ணன்றார். அப்படி தான் உங்கள் தாத்தா உங்கள் அப்பாலாம் போகல, நீ அது போய் சேர் கண்ணை அதில் வைக்க. இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. நான் சொன்னேன், இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன்னு சொன்னேன், ஆனால் அவங்க வாய் வந்து வேற பேசிச்சு, அதுக்கேற்ற மாதிரி பேசலை, நாங்கள் போக முடியாதுன்னு பேசினாங்க. இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது. இதில் சொல்லப்பட்டவர்களெல்லாம் செய்ய கவனமாக இருக்க முடியும். இரவும் பகலும் இதில் தியானமாயிருப்பாயாக, அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து. அவங்கெல்லாம் போய் சேரல, ஏன்னா அந்த காரியத்தை பண்ணல. இப்போ நான் அவனுக்கு சொல்கிறேன், இதை பண்ணுன்ற. அதனால தான் எரிகோ பட்டணத்தை சுற்றி வரும்போது 7 தடவை சுற்றி சுற்றி வந்தாங்க இல்லையா, வாயை மூடிக்க சொன்னார். வாயை ட்ரைனிங் கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு கரெக்டாக சுற்றி வரும்போது ஏதாவது வாயை திறந்து விட்டுறக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறாரு, வாயை எவனும் பேசக்கூடாதுன்ட்டார். யோசுவா வாசித்து பாருங்கள், யோசுவா 6 அதிகாரத்திலாம் வாசித்து பாருங்கள். யாரும் பேசக்கூடாது, ஒருத்தனும் வாயை தரக்கூடாது. நான் சொன்ன பிறகு தான் எல்லாம் ஆர்ப்பரிக்கணும், செவரு உழன்னார். யாரும் வாயை தரக்கூடாதுனார். எவ்வளோ பெரிய இது பாருங்கள். ஏன் கண்களை எங்கே வைக்கணும், எதுக்காக வாயை தரக்கூடாதுனார். வாயை திறக்கிறதுல என்ன ஆகிடப்போகுது, திறந்தால் கண்டதையும் பேசுவாங்க. செவரை பாரியா எவ்வளோ பெருசு பாரு, இந்த யோசுவா பாஸ்டர் சரியே கிடையாது, என்ன சொல்கிறாரு, இது உழுவுன்றாரா, இது எப்படி உழும், இப்படிலாம் பேசுவான் பாருங்கள். அப்புறம் அது உழவும் செய்யாது, இவங்க வனாந்தரத்திலே அடுத்த தலைமுறையும் தங்க வேண்டிதான். அதனால வாயை திறக்காதேன்ட்டார், வாயை திற மூடிட்டுன்றார். வாயை மூடிட்டு என்ன பண்ணு, ஏன்னா வாயை திறந்து நீ பேசினா தானே இது வந்து கண்ணுக்கு முன்னால் நிற்குது. இதை எடுத்துக்கிற இந்த எண்ணம் தான் கற்பனை ஆகுது, இது பலத்த அரண் ஆகிடுது, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. வாயை திறக்காதேன்னார். வாயை திறக்காமல் சுற்றி சுற்றி வா, புத்திமான நடந்துக்குவேன், வெற்றியை காண்பாய் என்கிறார் இல்லையா. சரி, இப்போ யாக்கோபு போகும் திருப்பியும்.
அந்த சூழ்நிலை தான் சொல்கிறாரு. சுதந்திரிக்கிறது எப்படி, கத்தர் கொடுத்தது சுதந்திரிக்கிறது எப்படின்றத காட்டுறதுக்கு தான் சொல்கிறார். நாமும் கத்தர் நமக்கு பண்ணின இந்த வாக்கு தத்தம் பண்ண காரியங்களை சுதந்திரிக்க வேணும் என்றால் இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் சுதந்திரிக்கிறதுக்கு. இது இல்லாமல் சுதந்திரிக்க முடியவே முடியாது. கத்தர் ஒரு கனவை கொடுக்குறாரு நமக்கு, தரிசனத்தை கொடுக்குறாரு, நம்பிக்கையை கொடுக்குறாரு, விசுவாசம் இருக்குது நமக்கு. ஆனால் இப்படிப்பட்ட நடுவில் வர்ற துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சேலஞ்சஸ் சவால்கள் மாதிரி நடுவில் வருது பாருங்கள், இதில் என்ன பண்ணணும், உறுதியாய் நாம் நிற்க வேண்டும். நம்பிக்கை இழந்துடக்கூடாது பாருங்கள், ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டியதாக இருக்குது. நின்று கத்தர் எனக்கு ஜெயத்தை தருவார், நான் ஜெயத்தை அடைந்தே தீர்வேன், விடுறதில்லை அப்படின்னு நின்று அது எப்படி நிற்கிறது, வசனத்தின் மேலேயே கண்ணை வச்சு. காணப்படுகிறவர்களில் காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கிற லேசான உபத்திரமாக அது மாறுது. அடுத்த வசனமே ரெண்டு குழந்தை நாளில் 17 வாசித்தோம், 18 சின்ன சொல்லி, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவர்களுடைய நேச்சர் என்னன்னு சொல்கிற பாருங்க, நீங்கள் பார்க்குற பிரச்சனை அது எப்படிப்பட்டது, அநித்தியமானது. அநித்தியமானதுனா இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும், அதனால தான் அதை பெருசாக நினைக்காதீங்கன்றார். காணப்படுகிற அந்த பொருளாதார பிரச்சனை இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது, காணப்படுகிற அந்த கடன் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்காது, கொஞ்ச காலம் இருக்கலாம் நாளைக்கு போயிடலாம். பிரச்சனை நீ சந்திக்கிற வாழ்க்கை போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் அநித்தியமானவைகள், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். தேவனுடைய சித்தம், உங்களை குறித்த சித்தம் நித்தியமானது, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தீர்மானம் நித்தியமானது. ஹலோ, இருக்கீங்களா? அது நித்தியமானது, இது வந்து அநித்தியமானது. இப்போ ஜுரம் வருது, அதை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணும். இது என்னமோ பர்மனெண்ட்டாக இருக்க வந்து நினச்ச மாதிரி அதை நினைக்கக்கூடாது. ஜுரன்றது வருது, நாளைக்கு போயிடுது இல்லைங்களா? தலைவலிங்கிறது வருது, நாளைக்கு அநித்தியமானவைகள். அதனால் எதை பிடிக்கணும், நம்ம இதை பிடிச்சிக்கக்கூடாது. இதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அப்புறம் இதை நம்ம தான் பிடிச்சிக்கிட்டோம். தரித்திரம் வந்து இவங்களை பிடிக்கிறது இல்லை, இவங்க தான் தரித்திரத்தை பிடிச்சாங்க. அது மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கிறோம். இதை பிடிக்காமல் நம்ம என்ன பண்ணோம், இந்த வசனத்தை பிடிக்க வேணும். ஏன்னா இது நித்தியமானவை, அது அநித்தியமானவைகள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் போராட்டங்களை சந்திச்சிருக்கிறீங்க, பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன், என் நேரமும் அது போயிடும். எப்போவுமே இப்படி இருக்குமேனு நினைக்கிறீங்களா நீங்கள்? எப்போவுமே சிலர் கடனில் இருக்கிறாங்க, சிலர் பிரச்சனையில் இருக்கிறாங்க, சில தவறுகள் நடந்துருச்சு வாழ்க்கையில், தப்பான திசையில் போயிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க இருக்கிறாங்க. இதில் வர்றதுக்காக சில காரியங்களை பண்ணிட்டுருக்காங்க, விசுவாசிக்கிறாங்க, நம்புகிறார்கள், நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலை வச்சுருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்க. வந்ததுனால கேட்டதுனால இப்போ புது ஒரு கனவு வந்திருக்குது வாழ்க்கையில், வேறு விதமாக வாழலான்ற கனவு. ஆனால் நான் சொல்கிறேன், நடுவில் நடுவில் எதையாவது ஒன்று பிசாசு கொண்டாடுவான், ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை, எதையாவது என்னத்தையும் அந்த கனவை கலைக்கும்படியாக, இதெல்லாம் வராது தேராதுன்றதை காண்பிக்கும்படியாக கொண்டு வருவான். நான் சொல்கிறேன், அதுக்கு நடுவில் அதுக்கு அந்த மாதிரி சோதனையில் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகித்தாதான் கடைசியில் போய் ஜீவ கிரீடத்தை பெற முடியும். இதெல்லாம் சகித்தாதான் கடைசியில் ஒன்றிலும் குறைவுபடாதவர்களாக பூரணராய் நாம் விளங்க முடியும் இல்லையா? சரி, இப்போ யாக்கோபு போவோம், திரும்பியும் ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு 12 முடியுது இல்லையா? அடுத்தது பாருங்கள், சோதிக்கப்படுகிற எவனும், இது ரொம்ப முக்கியம், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன் இதுக்கு வந்தேன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்மளை என்ன சொல்கிறாங்க, விசுவாச போதனையெல்லாம் போதிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டங்கள் பேரலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, வாழ்க்கைனா எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, ஸ்மூத் சைலிங் தான் வாழ்க்கை, எந்த பிரச்சனையுமே கிடையாது, நம்ம எந்த பிரச்சனையும் பார்க்கவே மாட்டோமாக்கும் அப்படிங்கிற மாதிரி போதிக்கிறதா சொல்கிறாங்க. கிடையாது, வாழ்க்கையில் பலவித சவால்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள்லாம் வருதுங்கிறத நம்ம அங்கீகரிக்கிறோம். வருதுன்னு தெரியுது நமக்கு, வரலன்னு சொன்னோம்னா போய் சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லையா? எல்லாம் பார்த்து, நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஆனால் எங்கிருந்து வருதுன்றத இங்கே தெளிவாக சொல்கிறார் பாருங்கள். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. உடனே ஜனங்களுக்கு ஞாபகம் வருது, வெயிட் எ மினிட்யா, ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார்னு இருக்குது. எதையோ கொண்டு எதையோட போட்டு கலந்து குழப்பிடுவாங்க பாருங்கள். நிறைய நேரத்தில் பிரசங்க இந்த குழப்பிடி ஏற்படுத்துறது.
இவங்களும் அதை சரியாக இது பண்ணிக்காமல் சரியாக ஒரு அலசி ஆராயாமல் சில உதவிகளை நாடுனாலே போதும் கொஞ்சம் விலக்கி காமிச்சிடுறாங்க சில இதெல்லாம் சரியாக அதை வியாக்கியானம் பண்ணாமல் தெரிஞ்சுக்காம ஆமாம் கரெக்ட் கரெக்ட் கரெக்டு சோதனை வருது எது என்ன பண்ணுறது ரெண்டாம் வசனத்தை வாசிக்க சோதனையில் அகப்படும் போது ஆமாம் யோ யார் ஆபிரகாம கத்தர் சோதித்தார் அப்போ கத்துட்டு இருந்தால் சோதனை வருதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னா என்ன அர்த்தம் வியாதியை சகிச்சுக்க தரித்திரம் வந்தால் தரித்திரத்தையே சகிச்சுக்க செத்த பிறகு உனக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் உனக்கு பரலோகத்தில் மாளிகைகள் உண்டு இப்படி சொல்லிடுறாங்க பாருங்கள் அப்படி சொல்லப்படவே இல்லை அதுக்காக தான் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் இதை வியாக்கியானம் பண்ணேன் உங்களுக்காக இங்கே என்ன சொல்லி சோதிக்கப்படுகிறவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக ஏன் தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல நான் சொல்கிறேன் ஆபிரகாம் சோதித்தார்ன்றது அது என்ன இந்த சோதனை என்ன இங்கே என்ன சொல்லியிருக்கு தேவன் சோதிக்கலன்னு சொல்லியிருக்குது அங்கே சோதிச்சார்ன்னு இருக்குது ஆபிரகாமை சோதிச்சார்ன்னு இருக்குது இங்கே சோதிக்கப்படுகிறவரும் அல்ல சோதிக்கிறவரும் அல்லன்றது அங்கே ஆபிரகாமை கத்தர் சோதிச்சு என்னையா ஒன்று ஒன்று எக்கு தப்பாக இருக்குது இங்கே சோதிக்கிறாருன்னு இருக்குது அங்கே சோதிக்கலன்னு இருக்குது அப்படின் இருக்காங்க என்ன சொல்லியிருக்குன்னு கவனிக்கணும் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல சோதிக்கிறவரும் அல்ல எதனால் பொல்லாங்கினால் பொல்லாத காரியங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கடிகள் மனக்கவலைகள் பாரங்கள் பயங்கள் வியாதிகள் இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் பொல்லாதது பாருங்க இதெல்லாம் நல்லது நான் சொல்கிறது நம்ம இதெல்லாம் பொல்லாதது இதெல்லாம் எதுக்கு வருது தேவனுடைய சித்தத்தை குலைக்கும்படியாக வருது திசை திருப்பும்படியாக வருது நம்முடைய நம்பிக்கை அழித்து போடும்படியாக வருது கத்தர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல கத்தர் கேன்சர் கொடுக்கிறவர் அல்ல கத்தர் தீராத நோயை கொடுக்கிறவர் அல்ல அல்லது கத்தர் ஏதாவது ஒரு நோயை கொடுக்கிறவர் அல்ல ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள் கத்தர் எல்லாருக்கும் ஒன்று வச்சிருக்கிறார் நான் நினச்சி ஏதோ நல்லது வச்சுருக்காருன்னு இவர் சொல்கிறாரு ஒரு கெட்டது ஒன்று வச்சுருக்காரு ஏன்னா அப்போ தான் ஒழுங்காக இருப்பான் ஆனால் கத்தர் எல்லாருக்கும் ஒரு எதையாவது ஒரு கெட்டதை கொண்டாந்து பாருங்கள் பாருங்கள் பிரதர் எல்லாரையும் பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று வீக்னஸ் இருக்கும் ஒன்று இருக்கும் அதை வச்சுருக்கார் கர்த்தர் ஏன்னா அப்போ தான் அவனை பரிசுத்தமாக வைக்க முடியும் அப்போ தான் என்ன விபரீத புத்தி பாருங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது அவன் நல்லா இருக்கிறான் நல்லா பிரைட்டாக இருக்கிறான் நல்லா வளர்ந்து வர்றான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறான் இவன் என்ன எல்லாத்துலேயும் ரொம்ப நல்லா இருக்கிறான் ஏதாவது ஒரு ஒன்றை ராங் ஆக்குவோம் நம்ம அப்போ தான் இவன் கரெக்டாக இருப்பான் நீங்கள் யாராவது யோசிப்பீங்களா ஹலோ இவனை ஏதாவது ஒரு கோளாறு ஒன்று ஆக்கி விடணும் அவனுக்கு என்ன எல்லா சப்ஜெக்ட்லேயும் இந்த 98 மார்க் வாங்குறான் இவன் கணக்கில் ஃபெயில் ஆகிற மாதிரி பண்ணு இவனை அப்போ தான் இவன் கொஞ்சம் தாழ்மையாக இருப்பான் அப்படின்னு யோசிப்பீங்களா நீங்கள் எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிறான்னா எத்தனை 1000 கோடி சோத்திரம் கத்திருக்கு சொல்கிறீங்க கத்தாவே எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிறாங்க ஒரு தாகுப்பனுடைய உள்ளம் ஒரு தாயினுடைய உள்ளம் எவ்வளோ மகிழ்கிறது பிள்ளை எல்லாத்துலேயும் நல்லா இருக்கிறான் குணமும் நல்லா இருக்குது படிப்பும் நல்லா இருக்குது திறமையும் நல்லா இருக்குது ஆரோக்கியமும் சுகமும் நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் ஒரு சின்ன குறை ஏற்பட்டால் கூட நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஒரு சின்ன குறையாக இருக்கலாம் அது அந்த சின்ன குறை கூட நமக்கு அவ்வளோ பெரிய கையில் ஒரு சின்ன சூடு பட்டால் கூட நமக்கு எப்படி இருக்குது ஐயோ இப்படி ஆயிடுச்சே நல்லா இருந்த கையில் சூடு அது 2 நாளில் போயிடும் பாருங்கள் இருந்தால் கூட அம்மா கண்ணில் தண்ணி வந்துடுது பிள்ளைக்கு சூடு போட்டுருச்சேன்னு ஏன்னா அப்படி ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி சொல்கிறாங்க கத்தர் எல்லாருக்கும் ஒன்று வைக்கிறார் கத்தர் எல்லாருக்கும் அவர் வைக்கிறார் ஏதோ ஒரு மாம்சத்தில் ஒரு முள் மாம்சத்தில் ஒரு முள் அது முள் இல்லை இவங்க பல்ற லொல் என்ன என்னன்னு சொல்ல இப்படி சொல்லி 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 நாட்டில் என்ன பண்ணிட்டாங்க கர்த்தர் தான் ஏதோ முள்ளை வைக்கிறாரு குத்துறாரு பிடிக்கிறாரு கையை ஒடிக்கிறாரு காலை ஒடிக்க ஏன்னா நல்லா இருந்தால் நீ கெட்டு போயிடுவே நீ நல்லா இருந்தால் நீ உருப்பிட மாட்டேன் நல்லா இருந்தால் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய மாட்டேன் நீ பரிசுத்தம் ஆகணும் நீ புடமிடப்படணும் நீ அப்படி ஆகணும் எப்படி ஆகணும் ஐயோ ஐயோ இவங்கள்ட்ட போய் நான் புடமிடப்பட்டிருக்கேன் எவ்வளோ வருஷமாக
கடைசியில் தான் கண்டுபிடிச்சேன், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த பாவிகள் இப்படி சொல்லி விட்டாங்க என்ன, கர்த்தர் எவ்வளோ நல்லவர். கர்த்தர் இந்த இந்த ஒன்றாம் அதிகாரத்தை வாஸ்தாவில் எப்படி வழங்குது பாருங்க. யாக்கோபு வாஸ்தா, பொல்லாங்கினால் கர்த்தர் சோதிக்கிறவர் இல்லை. கர்த்தர் என்ன பொல்லாங்கினால் சோதிக்கலை, கெட்ட காரியங்களால் என்ன சோதிக்கலை. இதில் என்ன வேடிக்கைன்னா, சில நேரத்தில் பாவத்தையே செஞ்சுட்டு, ஹலோ எத்தனை பேர் நினைக்கிறீங்க பாவம் பொல்லாததுன்னு? பாவம் பொல்லாது தாங்க, குவைட்டாக இருக்கீங்க. பாவம் பொல்லாதது இல்லையா? பாவத்தை செஞ்சுட்டு என்ன சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல பிரதர், கர்த்தர் எனக்கு அந்த சோதனை அனுப்பிச்சார், கர்த்தர் எனக்கு அந்த சோதனையை. என்ன சோதனையை? பாவ சோதனையை. இங்கே வந்து இந்த சோதனைன்னு சொல்லியிருக்கிறது பொல்லாத காரியங்களால் சோதிக்கப்படுறதை பற்றி சொல்லியிருக்குது. பாவ சோதனை, பொல்லாத சோதனை பாருங்கள் அந்த கேட்டகரியில் வர்றது. வியாதி நல்லதுன்றீங்களா? வியாதி நல்லதுன்னா தலையை கொண்டு போய் மோளை செக் பண்ணும் உங்களை. யாராவது வியாதி நல்லது, நமக்கு நல்லது பிரதர் வியாதி அப்படின்னா அந்த ஆளோட சேரத்துக்கே நான் பயப்படுவேன். அப்படிதான் ஒரு ஆள் சொன்னார் எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, கடன் நல்லது பிரதர், அமெரிக்காவே கடன் வாங்குது. நீங்கள் என்ன ஒரு ஊழியக்காரர், நீங்கள் கடன் வாங்கணும், வாங்கினாதான் பெரிய ஊழியக்காரர் நீங்கள் அப்படின்னார். நான் நினச்சேன் இந்தாளோட சேரவே கூடாது, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். அவர் இன்னும் கடனில் தான் இருக்கிறார், மூழ்கிட்டார் கடலில். 25 வருஷத்துக்கு முன்னால் சொன்னார், 25 வருஷத்துக்கு முன்னால் நான் கடனில் மூழ்கிட்டு இருந்தேன், நான் நல்லா வெளியே வந்துட்டேன் ஏன்னா இவரோட சேராதனால. அவர் இன்னும் கடனில் மூழ்கிட்டு தான் இருக்கிறார், என்ன சொன்னால் கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து என்னென்னா, அமெரிக்கா வாங்குது கடன், இந்தியா வாங்குது, எல்லா நாடுகளும் வாங்குது, அடியனும் வாங்குகிறேன். இதுதான் நல்லது. எது நல்லது எது கெட்டது முதல்ல தெரிஞ்சுங்க சார், அதை முதல்ல கரெக்டாக தீர்மானம். எது நல்லது எது கெட்டது உங்களுக்கு? நான் தெளிவாக இருக்கிறேன், எது நல்லது எது கெட்டது. வியாதி கெட்டது, நல்லதுன்னு சொல்லவே மாட்டேன். இல்லை பிரதர் நமக்கு கொஞ்சம் இருக்குது, ஆ இருந்தால் கூட கெட்டது தான் அது. அதை எப்படி வெளியேற்றுறது, அதை எப்படி அடித்து வெளியேற்றுறது, அதை ஒன்றும் இல்லாமாக்குறது. அதுக்கு எதிர்ப்பு சக்தியே நம்முடைய மனதில் தான் முதல்ல ஆரம்பிக்கணும் பாருங்கள், நம்முடைய உள்ளத்தில் தான் ஆரம்பிக்கணும் முதல்ல. நம்முடைய மனதே அதை அரவணைச்சிக்கூடாது. ஏதோ கத்தர் கொடுத்த வியாதின்னு நினைக்கிறேன் பிரதர், ஏதோ என்ன கரெக்டாக வைக்கிறதுக்காக கத்தர் இதை கொடுத்துருக்குறாருன்னா போச்சு, அந்த வியாதி வந்தது போகிற வியாதி கூட தங்கிடும். என்றைக்கோ வந்து ஒரு நாள் வந்து தாக்கின தலைவலி டெய்லி தலைவலி ஆகிடும் அது. ஏன்னா டெய்லி கொஞ்சம் ஒன்றை ஆவிக்குரியவன் ஆக்குறேன், கொஞ்சம் நேரம் பைபிள் வாசிக்கிறது கூட டைம் இல்லாமல் போயிடும் அந்த தலைவலியால். வியாதி கட்டது. இன்னொரு தரித்திரம் நல்லது பிரதர், ஏன்னா நமக்கு நிறையா வந்ததுன்னு பாருங்கள், பண ஆசை வந்துடும், அப்புறம் கெட்டு போயிடுவோம் மாக்கும். அதனால் கொஞ்சம் குறைவுபடுறது நல்லது. குறைவுபடுறது நல்லது. அந்த காலத்தில் ஒருத்தரோட போய் நான் கடை வாசிப்பேன் பாருங்கள், ஒரு ஒரு பிரசங்கர் அப்போ தான் புதுசாக ஆரம்பிக்கிறார் அவர், பெங்களூர்லேருந்து இங்கே வந்தார். இங்கே வந்தப்போ அவர் மனைவியெல்லாம் இறந்து போய் அப்படியே ரொம்ப சோகமாக வந்தார். சோகமான பாட்டில் தான் பாடுவார் அவர் எப்போவுமே. எங்கள் அப்பா அவரை கூப்பிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணுமேனு சொல்லிட்டு இவங்க வீட்டில் வச்சு அங்கங்கே போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அனுப்புவார். இந்த மீட்டிங்கில் பண்ணுங்கள், அந்த மீட்டிங்கில் பண்ணுங்கள், எங்கேயாவது ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா பிரசங்கம் பண்ணுவார் பாருங்கள், அனுப்புவார். என்ன கூட அனுப்புவார், கூட அனுப்பி பாட்டு பாட அனுப்புவார். பிறகு சவுத்தில் போய் அவர் பெரிய ஃபேமஸ் ஆனார் அவர், இப்போ ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துட்டார். அவர் கூட அனுப்புவார் பாருங்கள், கூட அனுப்பும்போது ஒரு பாட்டு பாடுவார். என்ன பாட்டு அது, இந்த மலைப்பிரசங்கத்தை பற்றி ஒரு பாட்டு பாடுவார். மாமலை மீதிலே போதகம் ஓதினார், பூமிதனில் குறைவுள்ளவன் தாழ்ந்தவன் பாக்கியவான். அடியனும் கூட சேர்ந்து பாடிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். இதுக்கு அழகா மியூசிக் வாஸ்து, கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை பாருங்க. மாமலை மீதியில் இவர்கிட்ட கற்றுக்கிட்டு அப்புறம் நான் சோலோ பாட ஆரம்பிச்சிட்டேன். போதகம் ஓதினார், பூமிதனில் குறை உள்ளவன் தாழ்ந்தவன் பாக்கியவான். அப்படின்னா ஏழையாக இருந்தால் நீ பாக்கியவான். அதை பாடும்போது அழுவாங்க பாருங்க ஜனங்க. ரொம்ப நான் அக்கார்டியன் வாசித்து பாட ஜனங்க அழ,
ஏன்னா ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆறுதலாக இருக்கு. பாரு, குறைவுள்ளவன் தாழ்ந்தவன் பாக்கியவான், குறைவுள்ளவன் தாழ்ந்தவன் பாக்கியவான். நானும் சுற்றி இந்த மட்ராஸ் அங்கங்கே எல்லா இடத்துலையும் போய் பார்த்துருந்தேன். அவர் கடைசியில் தாடிலாம் வளர்த்துட்டார் அவர். ஏன்னா முடிவு பண்ணுறார், குறைவுள்ளவன் தாழ்ந்தவன் ஒன்றும் இல்லாதவன் தான் பாக்கியவான்ட்டு சட்டையை மாற்றினார். அது இதெல்லாம் மாற்றிட்டு தாடியெல்லாம் வளர்த்துட்டு ஒன்றும் இல்லாதவன் மாதிரி ஆகிட்டார். பாருங்கள், குறைவுள்ளவன் தாழ்ந்தவன் பாக்கியவான்ற கொள்கை, இந்த கொள்கையை பரப்புறாருக்கு இப்போ எங்கே பார்த்தாலும் ஜனங்களை அதை நம்பினாங்க. பாருங்கள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் சொல்கிறேன், குறைவு தாழ்ச்சி கெட்டது, குறைவுள்ளவன் தாழ்வன் பாக்கியவான்னு சொல்லக்கூடாது. இப்போ பாட சொன்னீங்கன்னா பாடவே மாட்டேன், உங்களுக்கு பாடி காமிச்சேன் சும்மா. இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் பாடியிருக்கிறேன், யோசிச்சு பார்க்குறேன். பாருங்கள், இப்போ அந்த பாட்டு எனக்கு டியூன் இப்பவும் பிடிக்குது. இது கொஞ்சம் வார்த்தையை மாற்றணும், கொடுத்து மாற்றணும். இப்போ மாற்றி அது எங்கே பிடிச்சாங்கன்னா, பைபிளில் சொல்லியிருக்கு இல்லையா, ஆங்கிலத்தில் இப்படி வருது, பிளஸ்டர் ஆர் த புவர். இந்த பிளஸ்டர் ஆர் த புவர்னோடனே குறைந்து உள்ளவன் தாழ்ந்தவன் பாக்கியம், அது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான் அதை தான் சொல்லியிருக்குது. ஐயோ எவ்வளோ பெரிய பாவிகள் பாருங்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான். ஆவியில் நான் குறைவு பட்டிருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த குறைவை கத்தர் வந்து என் வாழ்க்கையில் இயேசு வந்து நிறைவாக்கணும், நான் ஆவிக்குரியவன் அல்ல, நான் பாவி, ஆவியில் நான் குறைவு பட்டிருக்கேன்னு சொல்கிறோம். பாக்கியவான், ஏன்னா அவன் நிறைவை அடைவான். இப்படியெல்லாம் இருந்திருக்குது பாருங்க. அப்போ கெட்டது எதுன்னு தீர்மானிச்சு, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எல்லாம் சொல்லுங்கள், பொல்லாங்கினால் சோதிக்கிறவர். ஆபிரகாம கர்த்தர் சோதித்தார், பொல்லாங்கினால் சோதிக்கலை. சொல்லுவாங்க, பிள்ளைய கொடுக்க சொன்னாருங்க. அதை வச்சு நிறைய பேர் என்ன பண்ண, கத்தர் உன் பிள்ளையும் கேட்பார், பிள்ளைய கேட்டால் நீ கொடுப்பியா, பிள்ளையும் கேட்பார். கத்தர் அவன் பிள்ளைய எடுக்கிறதுக்கு அவனுக்கு பிள்ளை கொடுத்தவர் அவர் தான், 100 வயசாக இருக்கும்போது கொடுத்தாரு. அப்புறம் பிள்ளைய எடுத்துக்குவார் அவர். ஒருத்தர் சொல்கிறார், உனக்கு ரொம்ப எது பெஸ்ட்டாக இருக்குதோ அதான் கேட்பார். உங்கள் அப்பா உனக்கு பெஸ்ட்டுன்னு அவரை எடுத்துக்குவார், மனைவி உனக்கு பெஸ்ட்டுன்னு அவரை கூட்டிக்குவார், மனைவி கூட்டிக்குவார். அப்போ பெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் ஒழிச்சு வைக்க வேணும் போல இருக்குது. ஏன்னா இவர் எந்த பெஸ்ட்டு எது நம்மகிட்ட பெஸ்ட் இருக்குன்றது அதை பிடிக்கிட்டு போகிறதுக்கு தான் கத்தர் இருக்கிறாருங்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க. பாருங்கள், ப்ரெசென்ட் பண்ணி இது என்ன ஒரு பொல்லாத ஒரு காரியம் பாருங்கள். வேத வசனம் க்ளீனாக சொல்லுது, க்ளீனாக சொல்லியிருக்குது, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. கத்தர் ஆபிரகாமை சோதித்தப்போ பொல்லாங்கினால் சோதிக்கலைங்க. அவர் பிள்ளைய கேட்டு கொலை பண்ணுறதுக்காக கொண்டு போகல கத்தர், உன்னை காமிக்கிறதுக்காக கொண்டு போகிறாரு. அவன் கத்தியை ஓங்கும்போது அவர் தடுத்து நிறுத்துறாரு, நிறுத்திட்டு ஒரு ஆட்டை காமிக்கிறாரு. அவர் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த ஆடு அங்கே இருக்குது, முட்பதில் சிக்கி இருக்குது, அதை பலியிடுன்றாரு. என்ன காமிக்கிறார் அவனுக்கு, பா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன், அது வேற யாரும் இல்லை, ஓம் குமாரன் இல்லை, ஓம் குமாரனுக்காக என் குமாரனை நான் கல்வாரி சிலுவையில் கொடுக்க போகிறேன், கல்வாரி சிலுவையில் என்னுடைய குமாரனே நான் கொடுக்க போகிறேன். என் குமார், நீயே உன் குமாரனை நான் கேட்ட கொடுக்க ரெடியாக இருக்கல, அப்போ நான் தரமாட்டேன், உன்னை விட நான் 1000 மடங்கு நல்லவன், உன்னுடைய குமாரனை 100 வயசில் பெத்த குமாரனை கூடனா நீ ரெடியாக கிளம்பி வந்தியே. உடன்படிக்கையினால் அப்படி வந்தாங்க. உடன்படிக்கைனா என்ன, என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன்னுடையதெல்லாம் என்னுடையது. அப்போ சொல்கிறார் கர்த்தர், அப்போ உன்னுடையதெல்லாம் என்னுடையதான் கொட்டு கொண்டு அவன் மகனை பலியீடு பார்க்கலாம்ன்றாரு. அவன் உடன்படிக்கையை நம்புகிறான் பாருங்கள். உடன்படிக்கைனாங்கிறது அந்த காலத்தில் ரொம்ப சீரியஸு, பண்ணிட்டு முடியாதுன்னு சொல்ல முடியாது. என்னுடையதெல்லாம் முன்னுடையதுன்னா உன்னுடையது தான், அப்போ பிள்ளைய கேட்டால் கொடுக்க வேண்டியது தான், அவன் ரெடியாக வந்துட்டான். கர்த்தர் சொல்கிறாரு, உன் பிள்ளைய கொடுக்க வேணாம், சாகடிக்கிறதுக்காக கொடுக்கல. அவன் சொல்கிறான், என் பிள்ளைய கொடுத்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணுவார், மறுபடியும் அந்த சாம்பல்லேருந்து ஈசாக்கை திருப்பி எழுப்பி தருவார் எனக்கு, என் பிள்ளைய சாக விட மாட்டார் கர்த்தர். அவர் என்னுடைய உடன்படிக்கையின் தேவன், என் பிள்ளைய சாக விட மாட்டார். நல்லதை செய்கிறவர் அவர், பொல்லாததை செய்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அதனால் நான் சாக கூட ஒப்பு கொடுக்க தயார், ஏன்னா அதுலேருந்து எழுப்பி தருவார் எனக்குன்றான். எபிரேயர் 11 அப்படியே சொல்லியிருக்குது, கர்த்தர் சொல்கிறார், நீ சாகடிக்கவே வேணாம்ப்பா, நான் என் பிள்ளைய கல்வாரி சிலுவையில் சாகடிக்க போகிறேன், உன் பிள்ளைக்காக, எல்லாருடைய பிள்ளைகளுக்காக, உன்னுடைய வம்சத்துக்காக மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக என் பிள்ளையை கொடுக்க போகிறேன். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர்கள் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல. பொல்லாத காரியங்கள் வரும்போது
தேவன் சோதிக்கிறார்னு சொல்லாதீங்கன்றது, சொல்லாதீங்க. பாருங்கள், அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பாவத்தில் கத்தர் தான் என்னை தள்ளிட்டார், கத்தர் என்னை சோதிக்கிறார், ஏன் எப்படி சோதிச்சாருன்னு தெரியலன்றாங்களே, அவங்களுக்கு சொல்லியிருக்குது. எப்படி பாவம் நடக்குதான், கத்தர் சோதிச்சதுனாலையா? பாருங்கள், அவனவன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு பிசாசானவன் அதை யூஸ் பண்ணிக்கிறான். பாருங்கள், அவங்கவுங்களுக்கு ஒரு சில ஆசை இச்சைகள்லாம் இருக்குது, சில காரியங்கள்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பிசாசு ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறான். அவ்வளோதான், அதனால தான் நடக்குது பாவம். இந்த மாம்சீகம்ன்றது எல்லார்ட்டையும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள். அதை பயன்படுத்தி அதன்படி நடக்க வச்சு தப்பு செய்ய வச்சு அவளை பாவத்துக்குள்ளே தள்ளுகிறான். பின்பு இச்சையானது, பதினஞ்சாம் வசனம், கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதீர்கள். நிறைய பேர் மோசம் போயிட்டாங்க. எப்படி மோசம் போனாங்க? கத்தர் தான் கொடுத்தாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கத்தர் தான் என்னை பாவத்தில் தள்ளிட்டார். கத்தர் ஏன் என்னை இப்படி சோதித்தார்? எனக்கே அந்த சோதனையை கொடுத்தார். கத்தர் என்னை காப்பாற்றிருக்கலாம் இல்லையா, எனக்கே அந்த சோதனையை கொடுத்தார். கத்தர் காப்பாற்றிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க? தங்களுடைய சுய இச்சையை பின்பற்றி அப்படியே போனாங்க. அதனால தான் வந்தது வாம்பு. 17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவாகிய பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் வேற்றுமையின் நிழலும் இல்லை. இருக்கீங்களா? அப்போ நான் சொல்லுகிறேன், எதுக்கு இந்த வசனத்தையே தியானிக்க சொல்லியிருக்குது, இந்த புஸ்தகத்தின்படியே பேச சொல்லியிருக்குது, இதையே இரவும் பகலும் கண்ணுக்கு முன்னால் வைக்க சொல்லியிருக்குது. ஏன்னா பலவித டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் குலைத்து போடும்படியாக, நாம் போய் எட்டாதபடிக்கு, நம்முடைய கனவுகளை அடையாதபடிக்கு தடுத்து விடும்படியாக ஏராளமான காரியங்களை பிசாசனம் பயன்படுத்துகிறான் அந்த உலகத்தில். நம்முடைய சும்மா சாதாரண சுய இச்சைகள், நம்மளை இழுக்கிற சில காரியங்கள் இருக்குது இல்லையா, நம்முடைய மாம்ச சுவாபத்திலேருந்து, அதை கூட பயன்படுத்திக்கிறான் பிசாசு. ஒன்றும் புதுசாக ஒன்றும் கொண்டாட வேண்டியதில்லை. நமக்குள்ளே இருக்கிற சில காரியங்கள், மாம்சீகமான காரியம், இதையெல்லாம் பயன்படுத்தி கூட பாவத்துக்குள்ளேயும் அதுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் தள்ள பார்க்குறான். நாம் என்ன பண்ணணும்? வசனத்திலேயே கண்ணை வைத்திருக்கணும். புஸ்தகத்தின்படியே பேசணும், புஸ்தகத்தின்படியே தியானிக்கணும். இரவும் பகலும் இதிலேயே இதன்படியே செய்யணும். இரவும் பகலும்னு சொன்னால் இட் மஸ்ட் பிகம் எ லைஃப், நம்முடைய வாழ்க்கையாக மாற வேணும். வெற்றி வாழ்வு ரெண்டுமே நமக்கு கத்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு தான் இதை வைத்திருக்கிறார். இதை கொண்டு மனதை புதிதாக்குங்கள், புதிதான எண்ணங்களால் நிரப்புங்கள், வெற்றியையும் வாழ்வையும் அடையுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லார் காரங்களை பற்றி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கத்ரா இயேசு நாமத்தில் வருகிறோம். காலை வேளையில் எங்கள் உள்ளங்களோடு பேசினபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை எங்களுக்கு கனவுகளை கொடுக்கிறது, தரிசனங்களை கொடுக்கிறது, வாழ்க்கையை குறித்த ஒரு மேலான தரிசனத்தை எங்களுக்கு உள்ளே வைக்கிறது. வாழ்வை குறித்த தரிசனம், வெற்றியை குறித்த தரிசனம், அக்காவுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நம்பிக்கை எங்களுக்கு உள்ளே வைக்கிறீர். உடைய வார்த்தை விசுவாசத்தை எங்களுக்கு கொண்டு வருகிறபடியாக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த நடுவில் வருகிற இந்த சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், சவால்கள் எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரமாக இருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். இவையெல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கி போகிற உண்டு. நாங்கள் உம்முடைய வார்த்தையே பார்த்து கொண்டிருக்கும்போது, அதையே கவனித்து கொண்டிருக்கும்போது இதெல்லாம் லேசாக நீங்குகிற உபத்திரமாக இருக்கிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். லேசாக மாறுகிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி எங்களுடையது, ஜெயம் எங்களுடையது. இயேசுவின் நாமத்தில் அதை எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் கண்களை உம்முடைய வார்த்தையின் மீது வைக்கிறோம். உம்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் பரிபூர்ணமாய் செய்யப்படுகிறபடி ஆளுமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமே. நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்குமே இருப்பதாக. ஆமென்.